கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். அன்பானவர்களே, கோவிட் 19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் இந்த நிகழ்ச்சியை நாம் ஜெபித்து துவங்க இருக்கிறோம். நம் ஒவ்வொருவரும் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி பார்த்து இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர் நாமம் மகிமைப்படும்படியாக நம்மோடு ஆண்டவருடைய வசனங்களால் பேசி நம்மை உருவாக்கும்படியாக ஆண்டவரே மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரப்படுகிறோம். பரலோக தேவனே, அன்பின் ஆண்டவரே, நல்ல ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிறவராகவே இருக்கிறவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஆண்டவராகிய தேவனானவர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த மகிழ்ச்சியான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உமை பாட ஆராதிக்க உம்முடைய பாதம் அமர்ந்து அப்பா உம்முடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளவும் ஜெபிக்கவும் நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்தை எடுத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நீர் மகிமைப்படுவீராகப்பா, உயர்ந்திருப்பீராகப்பா, உன்னதமான காரியங்களை செய்வீராக தகப்பனே. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் பாடி ஆராதிக்கிற நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கிற நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே, உம்மை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இது எங்கள் வாழ்விலே பிரயோஜனம் உள்ளதாய் அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்மை இன்னும் அதிக அதிகமாய் மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுகிறதான தெய்வ பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அதற்காக வாழ்ந்திட உதவி செய்வீராக தகப்பனை. இவைகளை கற்றுக் கொடுக்கும்படியாக எங்களுக்காக பயன்படுத்துகிற எங்கள் தலைமை பொதுகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் இன்னும் மகிமையாய் பயன்படுத்துவீராக. உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. ஹலலூயா, ஹலலூயா. கர்த்த நல்லவர். இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடி கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போம். ஆவிக்குரிய ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 144வது பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். 144வது பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோ. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ.
ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ, பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ. கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே, கணமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோ. கணமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உடன் தொழுதிடுவோ. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோ. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. அற்புத தேவன் நீரே ஆசிரளிப்பவரே, அற்புத தேவன் நீரே ஆசிரளிப்பவரே, அகமதில் மகிழ்ந்துமே துதியினால் புகழ்ந்ததுமே, ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோ. ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. அப்படி எல்லாம் தேவனுடைய முகத்தை பார்த்து நாம் ஆராதிப்போம். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தூத்ரமப்பா ஸ்தூத்ரமப்பா ஸ்தூத்ரமப்பா. கணத்துக்கு மகிமைக்கு பாத்திரா இருக்கிறவரே உமக்கு ஸ்தூத்ரமப்பா ஸ்தூத்ரமப்பா. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. வானங்கள் உமது மகிமையை வெளிப்படுத்துவதற்காய் ஸ்தூத்ரமப்பா ஸ்தூத்ரமப்பா. வானங்களுக்கு மேலாக உம்முடைய மகிமை உயர்ந்திருப்பதற்காய் ஸ்தூத்ரமப்பா சூத்ரமப்பா. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. மகிமையும் மகத்துவையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தூத்ரமப்பா ஸ்தூத்ரமப்பா சூத்ரமப்பா. நீங்க நல்லவர் வல்லவர் உன்னதமான தேவ நீதியுள்ள தேவனே உமக்கு ஸ்தூத்ரமப்பா சூத்ரமப்பா சூத்ரமப்பா. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. மகிமையின் மேகமே உமக்கு ஸ்தூத்ரமப்பா சூத்ரமப்பா.
பா சூத்திரமப்பா ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மக்கு சூத்திரமப்பா சூத்திரமப்பா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே மக்கு சூத்திரமப்பா ஜீவ ஒளியே மக்கு சூத்திரமப்பா நீதியின் சூரியனே மக்கு சூத்திரமப்பா 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 ஹல்லேலூயா 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 நீங்க மாறாத நேசரே மக்கு சூத்திரமப்பா சூத்திரமப்பா நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவரே மக்கு சூத்திரமப்பா நீ செய்த எல்லா உபகாரத்துக்கும் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு தகப்பனே அப்பாமை தொழுது கொள்ள கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா நீங்க உயர்ந்தவர் சிறந்தவர் மாறாதவர் அப்பா ஹல்லேலூயா 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 ஈசாயின் அடிமரமே மக்கு ஸ்தோத்திரமப்பா 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 தாவீதின் வேராய் இருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரமப்பா வானத்தில் உள்ளோர் பூமியில் உள்ளோர் யாவரும் அப்பா எல்லா ஜாதிகளும் அப்பா அப்பா தொழுது கொள்ள நாமமுள்ள தேவனே மக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாதாளத்தை வென்றவரே மக்கு ஸ்தோத்திரமப்பா மரணத்தை ஜெயித்தவரே மக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஹல்லேலூயா 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 ஓ க்ளோரி 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரமப்பா 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 மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓரி பலதரமல சகதல பரபலபா ஓரி கலந்தரமல சகதல பரபா கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே மக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஹல்லேலூயா 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 எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உள்ள தேவனே மக்கு ஸ்தோத்திரமப்பா எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே மக்கு ஸ்தோத்திரமப்பா சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா உமக்கு ஸ்தோத்திரமப்பா உமக்கு ஸ்தோத்திரமப்பா துதிக்கு பாத்திராய் இருக்கிறவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா பிரதான ஆசாரியராய் இருக்கிறவரே பிரதான நல்ல மேய்ப்பராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா பதினாயிரங்களில் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஹல்லேலூயா 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரமப்பா 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 ஹல்லேலூயா 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 உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா 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 நீதியுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரமப்பா வானத்தில் இறங்கி வந்த மன்னாவே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஜீவ அப்பமே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஹல்லேலூயா 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 மகிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா எங்கள் உள்ளத்தில் வருகிற ஸ்தோத்திர பணியினாலப்பா நீங்க மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஹல்லேலூயா 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 கிருபையே உமக்கு ஸ்தோத்திரமப்பா 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 ஹல்லேலூயா 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 கர்த்தர் நல்லவர் 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 மாறாதவர் மகத்துவம் உள்ளவர் ஹல்லேலூயா பூரண சர்க்குணம் உள்ள தேவ ஹல்லேலூயா 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரமப்பா 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 ஹல்லேலூயா 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சூத்ரம் 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 நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் சூத்ரம் 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 இம்மட்டுமாய் பாடி ஆராதிக்க தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஈவுகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் சூத்ரம் 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 தொடர்ந்து நடைபெறுகிற போதனை மற்றும் ஜபத்தை தேவன் ஆசீர்வதி தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் சூத்ரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பிதாவே இந்த மன மகிழ்ச்சியான இந்த நாளிலே தகப்பனே அப்பா நெருக்கத்திலும் மத்தியிலும் தகத்தாவே அப்பா போதனை மற்றும் ஜபத்தின் மூலியமாய் தகப்பனே ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உயிர்ப்பித்து கொண்டிருக்க கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய வசனமாகிய அப்பா சூத்த வார்த்தைகள் அப்பா நித்திய ஜீவனில் உண்டப்பா தகப்பனே கத்தாவே அந்த நித்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் கத்தாவே அப்பா சூத்திரம் அப்பா சூத்திரம் அப்பா தொடர்ந்து ஆண்டவரே வே ஆண்டவரே போதனை மற்றும் ஜபத்தை நடத்த
கட்டுகிற எங்கள் தலைமை போதரை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சூத்திரம் எல்லாவற்றிலும் கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நோவாவின் பேழை என்பதை தியானிக்க இருக்கின்றோம். நோவாவின் பேழை காட்டும் இயேசு கிறிஸ்து. இந்த நோவாவின் பேழையை பற்றி வேத பகுதிகளில் ஓரிரு இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே குறிப்பாக ரெண்டு கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். ஒன்று, தேவ கோபத்துக்கு விலக்கி பாதுகாக்கும் பேழையாகிய கிறிஸ்து. தேவ கோபத்துக்கு விலக்கி பாதுகாக்கும் பேழையாகிய கிறிஸ்து. ஆதியாகமம் 7:16 சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பேழைக்குள்ளே விட்டு பேழையின் கதவை அடைத்தார். எதற்காக? அந்த நோவாவையும் குடும்பத்தையும் பேழைக்குள் பிரவேசித்த அனைவரையும் தேவ கோபத்திற்கு விலக்கி பாதுகாப்பதற்காக. அந்நாட்களில் பூமியின் மேல் முழு மனுக்குலத்தின் மேல் இறங்கின தேவ கோபம் மகா பயங்கர ஜலப்பிரளயமாக எல்லா மனிதர்களையும் வாரி கொண்டு போயிற்று. அந்த அழிவிலே, அந்த தேவ கோபத்திலே அதற்கு விலக்கி நோவாவும் குடும்பமும் பாதுகாக்கப்படுவதற்காக அவனை பேழைக்குள்ளே விட்டு தேவனே கதவை அடைத்தார். தேவ கோபம் பல வேளைகளில் மனுக்குலத்தில் வெளிப்படுகிறது. ஒரு ஏரியாவிலேயா இருக்கலாம், குறிப்பிட்ட சில மனிதர்களுக்காக இருக்கலாம். அப்படி பல வேளைகளில் தேவ கோபம் வெளிப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முழு உலகத்தையும் அழித்திருக்கிறார் நோவா காலத்திலே. லோத்துவின் காலத்திலே சோதங்கொமரா என்ற பட்டணங்களை அழித்திருக்கிறார். குடும்பங்கள் அழிந்திருக்கிறது. இப்படி நிறைய பார்க்கிறோம். தேவ கோபத்திற்கு விலக்கி பாதுகாக்கின்ற ஒரு பேழையாக இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுகிறார். அன்றைக்கு எப்படி நோவா காலத்திலே அந்த பேழைக்குள் அவர்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ, அதே போல இயேசு கிறிஸ்துவுக்குள் அடைக்கலமாக வந்த நமக்கும் பாதுகாவல் இருக்கின்றது. அந்த பாதுகாவல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வரும்பொழுது நமக்கு இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் விலக்கி நல்ல பூரண பாதுகாவல் இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசனம் 26:20 என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். இங்கே சொல்லுகிறார், சினம் வருகிறது, கோபம் வருகிறது,
அந்த தேவனுடைய கோபம் கடந்து போகும் மட்டும் நீ கொஞ்ச நேரம் ஒளித்து கொள்ள வேண்டும். அந்த கோபத்திற்கு விலக்கி நீ பாதுகாக்கப்படுவதற்காக உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து நீ அமர்ந்திருக்க வேண்டும், ஒளித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலும் நாம் பார்க்கிறோம், நோவா எப்படி பேழைக்குள் பிரவேசித்து அங்கே பாதுகாப்பாக ஒழித்து வைக்கப்பட்டிருந்தாரோ, அதே போல சில வேளைகளில் தேவனுடைய கோபம் பற்றி எரியும் பொழுது அங்கே நேராக போய் நாம போய் அதில் விழுந்து கொடுக்காதபடி அந்த தேவ கோபத்தை விட்டு விலகி நாம் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஒழித்திருப்பது நல்லது. அதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள், கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஏசாயா 54:7 வாசிக்கிறேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கோபம் என்பது அற்ப காலம் மூழுகிறது, இமைப்பொழுது மூழுகிறது. இமைப்பொழுது அற்ப காலம் கோபம், ஆனால் தொடர்ந்து வரக்கூடிய என்னுடைய கிருபையும் இரக்கமும் அது நித்திய கிருபை, நீடித்த இரக்கம், அதுதான் தேவனிடத்தில் நிறைந்திருக்கிறது. சில வேளை ஒரு இமைப்பொழுது ஒரு கோபம், அற்ப காலம் மூண்ட ஒரு கோபம், அந்த வேளையில் நீ போய் அதிலே சிக்கிக்கொள்ளாதே, அதிலே நீ ஒளித்திரு, விலகியிரு, பாதுகாப்பாயிரு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட வந்திருக்கிற ஒரு தேவ கோபம், பயங்கர ஒரு கொள்ளை நோய் உலகம் முழுவதும் ஜலப்பிரளயத்தை போல வந்து வாரிக்கொண்டிருக்கிறது, எங்கும் இருக்கிறது, பரவிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த கொள்ளை நோயிலிருந்து நீ தப்பிக்கப்படும்படி நீ அறை வீட்டுக்குள்ளே ஒளித்திரு என்று அரசாங்கங்கள் நமக்கு சொல்லுகிறது. இதிலிருந்து உங்களை பாதுகாக்க எங்களுக்கு இப்பொழுது வேறு வழி தெரியவில்லை, ஆகவே நீங்கள் மனிதர்களோடு அதிகம் பழகி ஒருவருக்கொருவர் நோயை பரிமாறிக்கொள்ளாதபடி நீங்கள் தனித்திருங்கள், ஒளித்திருங்கள், வீட்டுக்குள் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இதுவும் இது போன்ற ஒரு சம்பவம் தானே. ஆகவே நிச்சயமாக இந்நாட்களிலே நம்முடைய நலன் கருதியும் நம்முடைய பொறுப்பை உணர்ந்தும் வீடுகளுக்குள் அடங்கி இருக்க வேண்டியது அவசியம். ஒன்று நம்முடைய நலன், சும்மா போய் எங்கேயோ போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தால் நோய் தொற்று வரும், அதற்கு இல்லாமல் பாதுகாக்கப்பட நாம் அறை வீட்டுக்குள் இருக்க வேண்டும். ரெண்டாவது பிறர் நலன் கருதணும், நம்முடைய பொறுப்பு. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை நான் கொடுக்கக்கூடாது. இவர் ஃப்ரீயாக நடமாட்டிக்கிட்டு இருக்கார், அப்போ நானும் நடப்பேன், இன்னொருத்தரும் வருவார், இப்படி எல்லாரும் வருவார். நான் ஏன் பிறருக்கு ஒரு இடரலை உண்டாக்க வேண்டும்? அதனால பிறருக்கு ஒரு முன்மாதிரியாகவும் அவங்களுக்கு இடரல் உண்டாக்காமல் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக நாம் விலகி இருக்க வேண்டியது அவசியம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, பிறருக்கு இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ பழக வேண்டும். எனக்குள் நல்ல விசுவாசம் இருக்கிறது, என்னை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. ஆம், உங்களை ஒன்றும் சேதப்படுத்துவது இல்லை. ஆனால் பிறருக்கு ஒரு இடரலை நாம் கொடுக்கக்கூடாது அல்லவா? நான் முகக்கவசம் போடாமல் வெளியே போவேன் அப்படி சொன்னால்
நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப தைரியம் பயங்கர விசுவாசம் நீங்க பயங்கரமான தேவ பிள்ளை என்று பயங்கரமான தேவ பிள்ளை தான் நீங்க சாட்சியான தேவ பிள்ளை இல்ல புரியதா உங்களுக்கு அதனால நம்ம முகக்கவசம் போடணும் போடாம இருந்தா அடுத்தவங்க பார்க்கும்போது ஐயே இவர் முகக்கவசம் போடாம வெளியே வராரு சில பயந்து ஒதுங்கி போவார்கள் இவர்கிட்ட என்ன இருக்குமோ நம்ம கிட்ட வந்துடக்கூடாது ஏன் இப்படி பயங்கரமான தேவ பிள்ளையா நீங்க மாறணும் நம் சாட்சி உள்ள தேவ பிள்ளைகளா இருப்போம் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிவோம் அதே போல ஒவ்வொரு காரியங்களும் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்கன்னா கீப் பண்ணணும் நாம சாட்சியா இருக்கணும் அது எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க நோவா காலத்திலே அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க நோவா ஒருத்தர் மட்டும் உத்தமனா சன்மார்க்கனா நடந்தார் தேவனுக்கு முன்பாகவும் சரி இன்று இருக்கிற அதிகாரங்களுக்கு முன்பாகவும் சரி உத்தமமா நடக்கணும் யாரும் எப்படி இருக்கட்டு நாம கரெக்டா இருப்போம் இந்த ஒரு நல்ல அனுபவம் வரட்டும் சரி இப்படி நோவா காலத்திலே அந்த பேழைக்குள் இருந்து ஒரு வருஷம் பத்து நாட்கள் பேழைக்குள் அடங்கி இருந்து காப்பாற்றப்பட்டார்கள் தேவ கோபத்துக்கு விலக்கி காப்பாற்றப்பட்டார்கள் இதே போல இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்த நாட்களிலே கடைசியில எகிப்திலிருந்து விடுதலை உண்டாகும் போது அந்த பஸ்கா ஆடை அடிக்கும்படி ஆண்டவர் சொன்ன அந்த நாளிலே யாத்ராகமம் 12:22 அந்த 22 வசனத்தின் கடைசி பகுதி விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே ராத்திரி முழுசும் இருக்கணும் அப்போ உங்களுக்கு பாதுகாவ விடியற் காலம் மட்டும் நீ வெளியே புறப்படாத என்று சொன்னார் அப்புறம் பாருங்க அன்று இரவு ஆண்டவரே புறப்பட சொல்லி அவங்களை வெளியே கொண்டு போனார் பார்வன் துரத்தி விட்டான் ஆனா கத்தோடைய கட்டளை என்ன யாரும் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுல இருந்து வெளியே வரக்கூடாது உள்ளே இரு ஏன்னா அன்னைக்கு தேவ கோபம் எகிப்தியர் மேல பற்றி பிடிக்கும் தலைப்பிள்ளைகள் சங்காரமாகும் நான் கடந்து வருவேன் சொன்னார் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளை கடந்து போவேன் ரத்தம் பூசப்படாத வீடுகளுக்குள் சங்கார தூதன் நுழைவான் ஆகவே எகிப்தியருக்கு தான் சங்காரம் எகிப்தியர் மேலதான் தெய்வ கோபம் ஓ மேல இல்ல உன்னை காப்பாற்றுதான் ஆண்டவர் கிரியை செய்யறார் ஆனா சொல்றாரு நீ உள்ள போய் உட்கார் உன்னை நான் நேசிக்கிறேன் இஸ்ரவேலே உன்னை விடுவிக்கத்தான் நான் எகிப்தில இறங்கி வருகிறேன் அந்த பார்வனை அசைப்பதற்கு அவனை உங்களை அனுப்பிவிட வைப்பதற்கு உனக்காகத்தான் வருகிறேன் ஆனா அதுல நீ இடையில வந்து விழுந்து மாட்டிக்காத நீ ஒதுங்கிரு இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளணும் தேவ கோபம் வரும் பொழுது இப்ப தேவன் இஸ்ரவேலுடைய அட்ரஸ் தேடி கொண்டிருக்கல ஐடி கார்டை காட்டுன்னு கேட்கல நான் சொன்ன கட்டளை பஸ்கா ஆட்டை அடித்து ரத்தத்தை பூசு அதைத்தான் நான் பார்ப்பேன் அதுதான் எனக்கு அடையாளம் நான் ஒவ்வொருத்தரையா வந்து ரெக்கார்ட் செக் பண்ணி வரமாட்டேன் ரத்தம் பூசப்பட்டுதா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவன் காக்கப்படுவான் நீ ரத்தத்தை பூசி வச்சுட்டு வெளியே சுத்திட்டு இருந்தீன்னா நீயும் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு உள்ள போய் உட்கார் விடிய காலம் மட்டும் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் இயேசுவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அதை தியானித்தோம் பஸ்கா நம்ம நம்முடைய பஸ்கா இயேசு கிறிஸ்து என்று அப்போ அன்னைக்கு அந்த பஸ்கா ரத்தம் பூசப்பட்டது போல இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவிலே இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தத்தால் ஆத்மாவிலும் மனசாட்சியிலும் கழுவப்பட்டிருக்கிறோம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அதே வேளையில அந்த மீட்புக்குள்ள தரித்திருக்கணும் அந்த வீட்டுக்குள்ள இரு உனக்கு ஒரு விடியற் காலம் உண்டு இயேசு வருவார் உன்னை தம்மோடு சேர்த்துக் கொள்வார் அதுதான் உனக்கு விடியற் காலம் அது வரைக்கும் நீ இந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே உட்காரு இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளே இரு ரச்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு உலகத்தாரோட கைகோர்த்து உலகத்தின் பாவங்களுக்கும் ஆசை இச்சைகளுக்கும் சிற்றின்பங்களுக்கும் இடம் கொடுத்துடாதீங்க அப்புறம் ரத்தம் பூசப்பட்டும் பிரயோஜனம் இல்லை உள்ளே இரு ரத்த கோட்டைக்குள் இரு என்று கர்த்தர் சொல்றார் யோசுவா 2:17 ராகாபுடைய வீட்டிலே அங்கே வேவுக்காரர் சொன்னார்கள் நாங்க போன உடனே இந்த ஜன்னல்ல இந்த சிவப்பு நூல் கயிற்றை கட்டி தொங்க விட்டுரு உன் வீட்டுக்குள்ள உன்னுடைய இனத்தார் ஜனத்தார் எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கோ எங்களுக்கு நாங்க வந்து எரிகோவை
பிடிக்கும் போது வேகமா யுத்தம் செய்து வருவோம். ராகாபு வீடு ஏதுன்னு தேடிட்டு இருக்க முடியாது, ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் முடியாது. இதுதான் எங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன். சிவப்பு நூல் கயிறு எங்க தொங்குது அந்த வீட்டை வீட்டில் உள்ளவங்களும் அழிக்க மாட்டோம். அந்த வீட்டுக்குள்ள நீங்க இருக்கணும். ஐயோ இவர் என்னுடைய அப்பா, ஆனா இப்பதான் சும்மா சுத்திட்டு வரேன்னு வெளியே போனாரு, அதெல்லாம் கிடையாது. நீ உள்ள இருந்தா காப்பாற்றப்படுவாய். அப்படிதான் சொன்னாங்க. யோசுவா 2:17, உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். எவனாயிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பொழி அவன் தலையின் மேல் இருக்கும். வீட்டுக்குள்ள இருந்தா பாதுகாப்பு கொடுப்போம், வீட்டுக்கு வெளியே போனா உன்னுடைய சொந்த ஆளா இருக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்ப அதே மாதிரிதான் இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கணும், சிவப்பு நூல் கயிறு கட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு வருஷங்கள் ஆயிருச்சு, இப்போ வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதா கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறதா, இதை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தா பாதுகாவல் கிடையாது, ஆத்மாவுக்கு பாதுகாவல் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். வெறும் பேரை வச்சு ஆண்டவர் பார்க்க மாட்டார். ஆண்டவர் என்ன பார்க்கிறார்னா, ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறியா, சிவப்பு நூல் கயிற்றுக்குள்ள நீ பாதுகாப்பா இருக்கிறியா, அதான் பார்க்கணும். அதனால அன்பானவர்களே, நாம் பெற்ற ரட்சிப்பின் தலைச்சீரா எப்பவும் கரெக்டா நம்ம தலையில இருக்கணும். அந்த ஹெல்மெட்டை நீங்க கழட்டாதீங்க. ரட்சிப்பின் தலைச்சீரா பாருங்க, அரசாங்கங்கள் எல்லாரும் ஹெல்மெட் போடணும்னு வலியுறுத்துறாங்க. எதுக்காக? நம்முடைய பாதுகாவலுக்காக. ஹெல்மெட் இல்லாமல் இருந்தால் கீழே விழுந்தா மண்டை அடிபட்டுனா அவ்வளோதான், உயிர் போயிடும். கையை கால் அடிபட்டாலாவது போய் கொண்டு எடுத்துட்டு போய் காப்பாற்றலாம், மண்டை அடிபட்டா என்ன செய்யறது? அதுக்கு தான் ஹெல்மெட் போட சொல்றாங்க. ஆவிக்குரிய காரியத்திலே நமக்கு ஹெல்மெட் வந்து ரட்சிப்பு, இரத்த கோட்டை, இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் இருப்பது, நாம் பெற்ற ரட்சிப்புக்குள் நிலைத்திருப்பது. நல்ல பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்கு, அநீதிக்கு, அசுத்த காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. கொடுத்தா அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடை விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம், கிறிஸ்துவை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். பாவம் இருக்கிற இடத்துல எப்படி கிறிஸ்துவ இருக்க முடியும்? இருதயத்துல சிங்காசனத்துல இயேசுவை உட்கார வச்சுட்டு அந்த இருதயத்தை ஃபுல்லா பாவத்தினால நிரப்ப ஆரம்பிச்சா, அசுத்தம், அநியாயம், அக்கிரமம் இவைகளினாலே அந்த சிந்தனையும் அந்த உள்ளத்தையும் நிரப்ப ஆரம்பிச்சா இயேசு உள்ள இருக்க முடியுமா? உங்களை கொண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஃபுல்லா குப்பையை கொண்டு கொட்டிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவீங்க? எழும்பி போயிட மாட்டீங்க? அதே மாதிரிதான், அதை விட அதிகமா இயேசுவ உள்ள வச்சிட்டோம். அப்ப அதுக்கு தக்கதான் அந்த பாளையம் பரிசுத்தமா இருக்கணும். தவறுகள் மனுஷனுக்கு வரும், உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சரி பண்ணிடணும். தொடர்ந்து அந்த சிந்தனையின் பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, பார்வையின் பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, தொடர்ந்து அந்த கிரியைகளை செய்யக்கூடாது. அந்த நடக்கை எங்கிருந்து பாவம் வந்தாலும் சரி, இந்த பாவத்தை ஆண்டவர்கிட்ட உடனே மன்னிப்பு கேட்டு ஜெயெடுத்துறணும், கிளியர் பண்ணணும். இல்லைன்னா நிச்சயமா இயேசு அங்கே இருக்க முடியாது. இயேசுவும் பாவமும் சேர்ந்த ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. அதை நன்றாக புரிந்து கொள்வோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பாதுகாவலுக்குள் நாம் இருக்கணும், கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். கிறிஸ்து நமக்குள், நாம் கிறிஸ்துவுக்குள், இதுதான் விசேஷித்த ஒரு காரியம். எனவே தேவ கோபத்துக்கு விலக்கி பாதுகாக்கின்ற பேழையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே தரித்திருங்கள். ஒரு பொழுதும் விலகிச்சே அங்க சும்மா ஒரு சுத்தி சுத்திட்டு வரேன்னு போகாதீங்க, அங்கதான் ஆபத்து இருக்கிறது. சும்மா ஒரு சுத்தி சுத்திட்டு வரேன்னு போகக்கூடாது. தீனாள் சும்மா ஒரு சுத்தி சுத்திட்டு வரேன்னு போனா எப்படி வந்து சேர்ந்தா, என்ன சங்கடம் உண்டாயிற்று? ஆகவே இந்த சும்மா ஒரு சுத்து பார்ப்போம், அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம் ஆண்டவட்ட. அப்படி சிலர்லாம் ரொம்ப ஈஸி கோயிங், இல்லை இந்த ரட்சிப்பு இயேசு துடிக்க துடிக்க ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி எடுத்து தந்த ரட்சிப்பு, உனக்கு ஈஸி கோயிங்கா விளையாடுறதுக்குள்ள ரட்சிப்பு அல்ல இது. எப்ப பார்த்தாலும் வந்து தப்பு செஞ்சுக்கிட்டு மன்னியும் மன்னியும் சும்மா மேல் பூச்சா சொன்னா அதுக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல.
மனங்கசந்து உண்மையாக தவறை உணர்ந்து அறிக்கை பண்றவங்களுக்கு தான் மன்னிப்பு. அது இல்லாம சும்மா மன்னிப்பு சொல்றதே ஒரு பழக்கமா சிலர் மாத்தியாச்சு. எப்பவும் பாவம் செஞ்சுட்டே இருக்கணும், வந்து பாவ அறிக்கை படிச்சுட்டே இருக்கணும். என்ன பாவ அறிக்கை இது? அப்புறம் நீ திரும்ப எல்லாம் செய்வ, வந்து முழங்கால் நின்னுட்டு மன்னியும் 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 மன்னியும், எனக்காக வேண்டிக் கொள்ளும் கிருபையாயிரும், இவ்வளவு சொன்னா போதுமா? நம்ம வாழ்க்கை காத்துக்கொள்ள வேண்டாமா? இது ஒரு மாய்மாலம்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொரு மாற்றம் இல்லை, ஒரு திருத்தம் இல்லை, செய்யற வாழ்க்கை அப்படியே செஞ்சுட்டு சும்மா நாளும் வந்து டெய்லி ஒரு மன்னிப்பு, கேட்டதே தான் செய்த பாவத்தையே செய்து டெய்லி மன்னிப்பு, டெய்லி மன்னிப்பு. இதெல்லாம் சரிப்படாது, மாய்மாலம். இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால் ஆத்மாவும் மனசாட்சியும் கழுவப்படணும், பாவத்திலிருந்து மீட்கப்படணும். மன்னிப்பு மட்டுமல்ல, அது ஒரு மீட்பு. மீட்கப்பட்டாச்சுன்னா திரும்ப அங்க போய் விழக்கூடாது. தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, இந்த ரட்சிப்பு உங்களுக்கு உண்டா? ஆத்ம ரட்சிப்பு இருக்கா? இல்ல இது டெய்லி பாவம் மன்னிப்பு, டெய்லி பாவம் மன்னிப்பு, பாவ சங்கீர்த்தனம். எப்படி நீங்களே யோசித்து பாருங்க. இயேசுவை போட்டு நம்ம துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், சிலுவையில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அவரை போட்டு, நீங்க தான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறதுனால. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட இருந்த அந்த வெளியேறப்பட்ட பாவ மன்னிப்பை பெறணும், தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும், இந்த ரட்சிப்பாகிய தலை சீராவை பாதுகாத்து கொள்ளணும். தேவ கோபத்துக்கு நாம் விலக்கி மீட்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம். இனி ஒரு பெரிய தேவ கோபம் இறங்க போகுது. இனி கொரோனா எல்லாம் பெரிய தேவ கோபம்னு சொல்ல முடியாது, அது இது சின்ன ஒரு இதுதான். இனி வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவின் காலத்தினுடைய உபத்திரவங்களையும் அர்மகதோன் யுத்தத்தில் நடக்க போற பயங்கரமான கிரியைகளையும் பார்த்தா இது வெறும் சின்ன ஒரு காரியம்தான். இதையே தாங்க முடியல பார்த்தீங்களா, நமக்கே தாங்க முடியல. அந்த கொரோனா ஹாட்ஸ்பாட்டுக்குள்ள இருக்கிறவங்க எப்படி தாக்குப்பிடிப்பாங்க? இதையெல்லாம் விட மடங்கு மடங்கு பயங்கரமான உபத்திரவங்களாக அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் வரப்போகுது. அதுதான் வெளிப்படுத்தல எழுதி இருக்கிறது. அந்த தேவ கோபம் மகாபயங்கரமா வரும். அது வர்றதுக்கு முன்னாடி எப்படி நோவாவையும் குடும்பத்தையும் பேழைக்குள்ள ஆக்கினாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வெளிப்பட்டு கிறிஸ்துவுக்குள் மரித்தோரையும் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருப்பவர்களையும் தன்னோடு சேர்த்து எடுத்துக்கொள்வார். நம்மை எடுத்துக்கொண்ட பிறகுதான் இங்க அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சி. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில ஒரு பக்கம் அவன் உபத்திரவப்படுத்துகிறான், அவனும் வலு சர்ப்பமாகிய பிசாசும் கள்ளத்தீர்க்க தரிசியம் அவங்க குடும்பப்படுத்துறான், கைவிடப்பட்ட மக்களை, கிறிஸ்தவர்களை, யூதர்களை எல்லாத்தையும் குடும்பப்படுத்துவான். இதுக்கு மேல பரலோகத்திலிருந்து ஆக்கினை இறங்கிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முத்திரை உடைக்க உடைக்க, ஒவ்வொரு எக்காலம் ஊத ஊத, ஒவ்வொரு கோபகலசம் ஊற்ற ஊற்ற அங்கிருந்து ஆக்கினை இறங்குது. ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்துடையது, அந்தி கிறிஸ்துவையும் அவனை பின்பற்றுகிற மக்கள் மேல தேவனுடைய கோபாக்கினை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பயங்கர ஏழு வருடம் உபத்திரவம், மகா உபத்திரவம். இதற்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்வார். நம்ம கிறிஸ்துவாகிய பிள்ளைக்குள்ள இருந்தோம்னா இயேசு ஆகாயத்தில் வெளிப்பட்டு நம்மை தம்மோடு சேர்த்து கொள்வார். எப்படி நோவா பிள்ளைக்குள்ள உட்கார்ந்தாரோ இந்த உபத்திரவம் ஜலப்புரளை நடக்கும் போது, அதே மாதிரி அந்தி கிறிஸ்துடைய உபத்திரவத்தின் நாட்கள்ல நாம சேஃபா ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துல சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்போம். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ளணும். தேவ கோபத்துக்கு விலக்கி பாதுகாக்கிற பேழையாகிய கிறிஸ்து இன்றைக்கும் பாதுகாப்பார். அந்த வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் ஊற்றப்பட போகிற தேவ கோபாக்கினைக்கும் நம்மை விலக்கி, நம்மை எடுத்துக்கொண்டு அவரோடு சேர்த்து கொண்டு நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. இனி இரண்டாவதாக, முதல்ல என்ன சொன்னேன், தேவ கோபத்துக்கு விலக்கி பாதுகாக்கும் பேழையாகிய கிறிஸ்து. இரண்டாவது, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஆகிய பேழையாகிய கிறிஸ்து. இந்த பேழையை பற்றி பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை மிக முக்கியமானது. அதுக்கு தான் ஒரு தலைப்பு கொடுத்தேன், நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஆகிய பேழையாகிய கிறிஸ்து. வாசிக்கிறேன், 1 பேதுரு 3:20-21. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள்
அந்த பேளையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. பேதுரு அப்போஸ்தலன் மூலமாய் ஆவியானவர் அந்த பேழைக்குள் பிரவேசித்ததை ஞானஸ்நானத்திற்கு ஒப்பாக சொல்றார். கிறிஸ்துவுக்குள்ளாக்குகிற ஞானஸ்நானம் கிறிஸ்துவோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணக்கூடிய அந்த ஞானஸ்நானத்துக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார். பேழைக்குள் பிரவேசித்தல் ஞானஸ்நானத்தின் மூலம் ஆண்டவர் இயேசுவோடு உடன்படிக்கை செய்து கிறிஸ்துவுக்குள் பிரவேசித்தல். அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தேவ கோபம் நம்ம மேல பற்றி எறியாது, பாதுகாக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் ஆகிறது என்பது இந்த வசனத்தின்படி அந்த பேழைக்குள் பிரவேசித்ததுக்கு சமம் ஞான ஸ்நானத்துக்குள்ள வந்தது என்று சொல்லுகிறார். உண்மையிலே நாம் கிறிஸ்துவுக்குள் ஆகிறது எப்போ? 2 கொரிந்தியர் 5:7, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். நம்ம என்னைக்கு புது சிருஷ்டி ஆகிறோமோ அன்னைக்கு தான் கிறிஸ்துவுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறோம். புது சிருஷ்டினா மனம் திரும்புகிறது, பாவ மன்னிப்பை பெறுகிறது, நாம் மறுபுறப்படைகிறது. என்னுடைய பழைய வாழ்க்கை பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து இயேசுவிடத்திலிருந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று ஒரு புது வாழ்வு, அதுதான் இந்த புது சிருஷ்டி. அப்போ தான் நம்ம இயேசுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறோம். சும்மா நம்ம வாயில சொன்னதுனாலேயோ விரும்பினதுனாலேயோ அல்ல, மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறணும். 2வது கலாத்தியர் 3:27 படிக்கிறோம், உங்களில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக என்று சொல்லணும். அடுத்து ஞானஸ்நானம், ஞானஸ்நானம் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகிறது. அப்ப ஞானஸ்நானம் நீங்க பெற்றீங்கன்னா தான் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வர்றீங்க. எபேசியர் 1:13 பார்க்கிறோம், நீங்களும் சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே அவருக்குள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்குள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள் நீங்க வந்துட்டீங்க என்கிற ஒரு முத்திரை பரிசுத்த ஆவியை பெறுவது. மனம் திரும்புதல், மூழ்கி ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இது மூன்றும் தான் என்றி உள்ள வர்றதுக்குள்ள காரியங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே வரக்கூடிய காரியம். பிறகு வேறுபட்டு பரிசுத்தமா இருக்கும் பொழுதுதான், நான் சொன்னேன், இயேசுக்குள்ள வந்தாச்சுன்னா பிறகு வாழ்க்கை சரியா இருக்கணும், சில காரியங்களை விட்டு விலகணும், வேறுபடணும். அதான் வேறுபாட்டின் உபதேசம், பரிசுத்தமாகுதலின் உபதேசம், விட்டு விலகுதல். அப்புறம் கிறிஸ்துவுக்குள் தரித்திருக்கணும், வசனத்தில் தரித்திருக்கணும், சபையில தரித்திருக்கணும். ஒட்டுமொத்தமா சேர்த்து சொல்றேன், உள்ள வந்தாச்சு, ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், இது மூணும் செய்யும் போது கிறிஸ்துவுக்குள்ள வந்தாச்சு. இனி கிறிஸ்துவுக்குள் வருகை மட்டும் நிலைத்திருக்க வேண்டுமே, இடையில வெளியே போயிடக்கூடாதுல்ல, அதற்கு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கணும். பவுல் சொன்னது மாதிரி பிலிப்பியர் 3:9 சொல்றார், நான் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறவன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்பட வேண்டும் அப்படிங்கிறார். பெரிய அப்போஸ்தலனா இருக்கும்போது அவர் சொல்ற வார்த்தை, நான் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படணும். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கணும். வசன சத்தியங்கள் வசனத்துக்குள்ள நிலைத்திருக்கணும். யோவான் 15 சொன்னார்ல, நீங்கள் என்னிலும் என் வசனம் உங்களிலும், அப்பதானே அது ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட். நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், என் வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கட்டும். அப்படி நாம ஒன்றுக்குள்ள வந்தா இருப்போம். கிறிஸ்துவுக்குள் இருந்து கனி கொடுங்கள் என்று சொன்னார். நிலைத்திருக்க வேண்டும், சபையில் நிலைத்திருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் தரித்திருந்தார்கள். சபை கூடி வருகிறது அப்போஸ்தலர் உபதேசம் கேட்பதற்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு உள்ள அந்யோன்யத்துக்காக, தேவனோடும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடும் சேர்ந்து பந்தி இருப்பதற்காக, கர்த்தருடைய பந்தியாகிய திருவிருந்து சேர்ந்து ஜெபிப்பதற்காக, நற்கிரியைகள் செய்வதற்காக,
இதை மனதிலே கொள்ளணும். அப்ப இதெல்லாம் இருக்கும்போது தொடர்ந்து நம்ம நிலைத்திருக்கலாம். சரி, அப்ப கிறிஸ்துவுக்குள் ஆக்குகிறது இந்த இந்த பகுதியில் ஞான ஸ்நானம் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. அதை மட்டும் நான் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு சொல்லி ஜபிக்க போகிறேன். ஞான ஸ்நானம், முதல்ல யார் ஞான ஸ்நானம் பெறலாம்? யார் ஞான ஸ்நானம் பெறலாம்? சரி, ஏதோ வருக வருதாமே, இயேசு வருவாராமே, எதுக்கும் அதையும் ஒண்ணு எதுக்கு பாக்கி வைக்கிறோம், எதையும் செஞ்சு பார்த்தாச்சு, இதையும் எடுத்துரும். எப்படி அங்க போய் மோட்சம் கிடைக்கும்னு யாரோ சொன்னாங்கன்னு ஒரு புண்ணிய ஸ்தலத்துல போய் அங்க போய் அது செய்ய வேண்டிய கர்மக்கிரியை செய்தாச்சு, இங்க போய் இன்னொரு இடத்துல அந்த குருசடியில செய்ய வேண்டிய காரியத்தையும் செஞ்சாச்சு. எப்படி அந்நிய தெய்வ விஷயத்திலையும் போய் ஒன்ன செஞ்சாச்சு, இங்கேயும் செய்தாச்சு, எல்லாம் செய்தாச்சு, நீ இந்த பெந்தயோசுக்காரர் இப்படி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, அதையும் எதுக்கு பாக்கி வைக்கிறோம், கூட என்ன செய்வோம்? இப்படி ஞான ஸ்நானம் எடுக்கவே கூடாது. புரியுதா உங்களுக்கு? எதுக்கு எல்லா கர்மக்கிரியும் செய்தாச்சு, இதையும் ஒன்று பாக்கி வைக்காம செய்வோம்னா இது எஃபெக்டே கிடையாது. முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க விசுவாசத்துக்குள்ள வரணும். மார்க் 16:16 சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவர் இப்படிதான், இப்படி போனாதான் மோட்சத்து போகணுங்கிறாரு, இவர் இப்படி போனாதான் மோட்சத்து போகணுங்கிறாரு, இவர் என்னென்ன சொல்றாரு, எல்லாத்தையுமே செஞ்சிருவோம். இல்ல, நீ கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கணும். சிலுவையில இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்த அந்த பலி மேல விசுவாசம் வைக்கணும். இயேசு ஒருவரே வழி என்பதை ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கணும். இந்த இயேசு விசுவாசிச்சாச்சுன்னா இயேசு மட்டும்தான். இயேசு நமக்காய் செய்த அந்த ரட்சிப்பை, இனி வரப்போகிறதை, அவர் நமக்காய் ராஜ்யத்தை தரப்போகிறதை, இதையெல்லாம் ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்துல இன்னொன்னு கலப்படம் ஆக முடியாது. விசுவாசம் உள்ளவன் ஆகிதான் ஞான ஸ்நானம். தெரியாத தீர்மானத்துக்குள்ள நீங்க வந்து அப்புறம்தான் ஞான ஸ்நானம். அப்போஸ்தலர் 2:38 சொல்லுது, மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெறுங்கள். விசுவாசம் வைக்கணும், மனம் திரும்புதலை பற்றி இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, பாவ மன்னிப்பை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு என் பாவத்தை இயேசு மன்னித்தார் என்கிற நிச்சயத்தோடு ஞான ஸ்நானம் எடுக்கணும். அப்புறம் மத்தேயு 28:19, நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுங்கள். சீஷர் ஆன பிறகுதான் ஞான ஸ்நானம். இயேசுவை தான் பின்பற்றுவேன், அதான் சீஷத்துவம். இனி இங்கேயும் பின்பற்றி அங்கேயும் பின்பற்றி அப்படி போக முடியாது. ரெண்டு படகுல கால் வைத்து நீ யாத்திரை பண்ண முடியாது, ரெண்டு எஜமான்களுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. இயேசுவா உலகமா? இயேசுவா அல்லது உலகம் சொல்லுகிற வேறு நபர்களா, வேறு மார்க்கங்களா? தீர்மானம் எடுத்துடணும், ரெண்டுல ஒன்று. அப்போ இயேசுவை உறுதியாய் பற்றி நீ இயேசுவை மட்டும் பின்பற்றி நடப்பேன்னு சொல்லி ஒரு சீஷனாக சீஷியாக அர்ப்பணித்து அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம். இன்னொன்று, அப்போஸ்தலர் 2:41, பேதுரு இன்னும் அநேக வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு புத்தி சொன்னான். அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த இத்தனை 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார். பேதுரு சரியா சொல்லி கொடுத்தார், அநேக வார்த்தைகளை சொல்லி. இயேசுன்னா யாரு? இயேசு பின்பற்றதுனா எப்படி வாழணும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதோடைய முடிவு என்ன, இதெல்லாம் குறித்து அநேக வார்த்தைகளால் உபதேசம் பண்ணினார். அவருடைய அந்த உபதேசத்தை, கிறிஸ்தவ ஜீவிதத்து ஜீவியம் எப்படி இருக்கணும் என்கிற உபதேசத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு, ஆமா இப்படி வாழ்வோம், சாகர வரைக்கும் இப்படி வாழுவோம், அப்படி அதை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க தான் ஞானஸ்நானம் பெறான். இந்த 4 காரியம் கிளியர் ஆகாம தயவு செய்து ஞானஸ்நானம் எடுக்காதீங்க, அது சரியல்ல. முதல்ல நீங்க பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றீங்களா, மனம் திரும்புனீங்களா? ரெண்டாவது, கர்த்தர் மேல் உறுதியான விசுவாசத்துல வந்தீங்களா? மூன்றாவது, இந்த சீஷரான அந்த அர்ப்பணிப்பு சரியா அர்ப்பணிச்சீங்களா, அதுல உறுதி தானா? அடுத்தது, இந்த சொல்லப்படுகிற இந்த உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து கடைசி வரை ஆண்டவரை பின்பற்றுவேன், அந்த உபதேசத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றீங்களா? இந்த 4க்கும் நீங்க கிளியர் ஆன உடனே அப்புறம் தாமதிக்காம நீங்க என்ன செய்யலாம், ஞான ஸ்நானம் பெறலாம். இதை தயவாய் மனதிலே கொள்ளுங்கள். ரெண்டாவது, யாரிடம் ஞான ஸ்நானம் பெறலாம்? எல்லாரும் பலர் இன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்களே, யாரிடம் ஞானஸ்நானம் பெறலாம்? இப்ப இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயு 28
அந்த 11 சீஷர்களை பார்த்து கட்டளை கொடுத்தார், நீங்க போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க. அவர்கள் யார்? அவர்கள் வெறும் சீஷர்கள் அல்ல, அப்போஸ்தலர்கள். ஏன்னா இயேசுக்கு நிறைய சீஷர்கள் இருந்தாங்க, சீஷிகள் இருந்தாங்க. 70 சீஷர்கள் என்று ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவரை பின்பற்றின எல்லாருக்கும் ஒரு வகையில் பேர் சீஷர்கள் தான். ஆனால் அந்த சீஷர்களில் அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். ஒருத்தன் கெட்டு போனான். அந்த 11 பேர் இயேசு இந்த வார்த்தையை பேசும்பொழுது அங்கே இருக்கிறார்கள், அப்போஸ்தலர்கள். அவர்களுக்கு இந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? எல்லா சீஷர்களை பார்த்து நீங்க போய் ஞானசாங்க கொடுங்கன்னு இயேசு சொல்லல. மத்தேயு 28 அது கிளியரா இருக்கு. அந்த 11 பேரை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்று பைபிள்ல இல்ல. ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் இன்னொருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்றும் பைபிள்ல இல்ல. ஆண்டவர் அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார். அப்புறம் அவர்களுடைய ஊழியத்தில் எழும்பினவர்கள் அந்த அப்போஸ்தலர்கள் அவளை அதிகாரப்படுத்தினார்கள். அவர்கள் போய் செய்தார்கள், அவர்கள் போய் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். என்ன பைபிள் சொல்லுகிறது? ரோமர் 14:18, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஊழியத்திலே தேவ பிரியமும் மனுஷ அங்கீகாரமும் சேர்ந்திருக்கணும். இந்த மனுஷ அங்கீகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா மனுஷரும் அக்செப்ட் பண்ணணும், இவர் ஒரு ஊழியக்காரர் தான் அப்படி சொல்ல முடியாது. சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் உங்களை அக்செப்ட் பண்ணுவார்களா? சொந்த ஜனங்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களா? இயேசுவை நாசரேத் ஊர்ல வளர்ந்த ஊர்ல என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அப்ப மனுஷங்கள்லாம் அங்கீகரிச்சாதான் நான் ஊழியர் என்கிறது அர்த்தம் அல்ல. இது என்னன்னா, 1 தீமோத்தேயு 4:14 பவுல் தீமோத்தேயு சொல்றாரு, மூப்பராகிய சங்கத்தார் உன் மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. 2 தீமோத்தேயு 1:6, நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்குண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பவுல் தீமோத்தி மேல கை வச்சிருக்கிறார், மூப்பராகிய சங்கத்தார் சேர்ந்து கைகளை வைத்திருக்கிறார். இதுதான் மனுஷரால் அங்கீகரிக்கப்படுது. தேவனுக்கு பிரியமா இருக்கணும், தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுக்கு பிரியமானபடி அர்ப்பணிப்புக்குள்ள வரணும். அதோடு கூட மனுஷ அங்கீகாரமும் உனக்கு வேணும். என்ன? சபையினுடைய அங்கீகாரம். சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிற அப்போஸ்தலர்கள், மூப்பர்கள், கண்காணிகள், அவர்கள் அந்த மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைக்கணும். கைகளை வைக்குதல் என்பது ரொம்ப முக்கியமானது. இம்பார்ட்டிங் the authority of God upon him to do that specific ministry. அந்த குறிப்பிட்ட ஊழியத்தை செய்வதற்கு தேவனுடைய அதிகாரத்தை, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்கள், கண்காணிகள், மூப்பர்கள், அவர்கள் அந்த நபரை அதிகாரப்படுத்துகிறார். அதான் கைகளை வைக்குதல். அப்போ இந்த ஒரு அனுபவம் வேண்டும். இதுதான் சரியான ஊழியத்தின் அனுபவம். இது ஒன்றும் இல்லாம நானும் ரட்சிக்கப்பட்டேன், நானும் ஊழிய செய்ய போறேன் அப்படி தாந்தோன்றித்தனமாக செய்கிறது, இந்த பைபிள் அதை ஒத்துக்கிறது இல்லை. எங்கேயோ ஒரு வசனத்தை எடுத்து ஏதோ ஒன்றை சொல்லி கொண்டிருக்க கூடாது. முழு பைபிளுடைய கருத்து என்ன, சபையை குறித்த ஒழுங்கு என்ன, சுவிசேஷ புத்தகங்களிலும் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலும் நிருபங்களிலும் சேர்த்து பார்த்தா தானே சபையினுடைய விஷயங்கள் புரியும். அதனால் அன்பானவர்களே, நம்ம நம்மை சரிப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய ஒழுங்குகளுக்குள் நின்று நம்ம செயல்படும் பொழுது எப்பொழுதுமே அது ஆசீர்வாதம் அங்கேயும் அங்கீகரிக்கப்படும். இங்க எல்லாம் செஞ்சுட்டு போற அங்க அங்கீகரிக்கப்படாம இருந்துட்டா ரொம்ப ஆபத்து பார்த்தீங்களா? அதனாலதான் இந்த வசனங்களை நீங்க அறியும் பொழுது கண்டிப்பா இதை கொஞ்சம் கூட படியுங்க. அது ஏதாவது ஊழிய விஷயங்கள்ல நீங்க ஒருத்தருக்கு கட்டுப்பாட்டுலையும் இல்லாம, ஒருத்தர் சொல்றதையும் கேட்காம, ஒரு ஆர்டினேஷனும் பெறாம, ஒரு பயிற்சியும் எடுக்காம இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் தயவு செய்து அதெல்லாம் உட்கார்ந்து பார்த்து சரிப்படுத்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்க மேல அழைப்பு இருக்கிறது. ஆனா இந்த அங்கீகாரங்களுக்குள்ளேயும் வந்து அந்த ஒழுங்கின்படி போகும்போது ரொம்ப ஆசீர்வாதம் பிரயோஜனமா இருக்கும். அதை திட்டமாக புரிந்து கொள்வீர்களாக. சரி, இப்படி
வேத ஒழுங்கின்படி கர்த்தருடைய அழைப்பை பெற்று அபிஷேகத்தை பெற்று அதோடு கூட இந்த மனுஷரால் அங்கீகரிக்கப்படுகிறதுங்கிற சபையினுடைய இந்த அங்கீகாரம் இதையும் பெற்று ஊழியம் செய்யணும். அப்படி கர்த்தருடைய சபையினால் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு அதிகாரம் பெற்ற அந்த ஊழியக்காரங்கள்ட்ட போய் ஞானஸ்நானம் எடுக்கணும். யாரோ ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து எல்லாம் சொன்னார், அப்போ வீட்டில் பின்னாடி தண்ணி ரெடியாக இருக்குல்ல, டேங்க் ரெடியாக இருக்க, எடுத்துருவோம், நம்ம கந்தாகை மந்திரி மாதிரி எடுத்துருவோம். நீங்கள் என்ன கந்தாகை மந்திரி மாதிரி அங்கே வனாந்திரத்தில் யாத்திரை போயிட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஒன்றை எடுத்து எங்கேயா கொண்டு சொருவ பார்க்க, அப்படி செய்யக்கூடாது. கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா, பின்ன கள்ளனை பின்பற்றுங்க போங்க, ஞானஸ்நானம் எடுக்காண்டாம். கள்ளனை பின்பற்ற போறீங்களா, இயேசுவை பின்பற்ற போறீங்களா? குதர்க்கமான கேள்விகளை கேட்டு கடைசியில் உங்க ஆத்மாவுக்கு தானே அது நஷ்டம், ஏன் அப்படி செய்கிறீர்கள்? கள்ளன் சொன்னதுனால சொல்றேன், கள்ளன் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்ச போறது தானே புது உடன்படிக்கை வருது, அவன் புது உடன்படிக்கைக்குள்ள வரலையே. இயேசு விட்ட டைரக்டா அவர் கிருபையை பெறுகிறான், அவனை இன்னைக்கே பரதீசில் இருப்பான்னு சொல்றாரு. என்ன நீங்க என்ன சிலுவையில் தொங்கிட்டு இருக்கீங்க? நீங்க நியாயப்பிரமாண காலத்துக்கும் இந்த புது உடன்படிக்கைக்கு இடையிலேயே தொங்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை இல்லையா? அதனால ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு ஒரு சம்பவத்தை பிடிச்சிட்டு சொல்லக்கூடாது. நம்ம வந்து இப்படிதான் சிலர் பண்ணிடுறீங்க, தயவுசெய்து இனி அப்படி பண்ணாதீங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை கரெக்டான படி நீங்க செய்யுங்க. ஏன்னா ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான் நம்ம எடுப்போம், அதை ஒழுங்காக எடுப்போம். ஒழுங்கின்படி எடுக்கலைன்னா நீங்க எடுத்தது ஞானஸ்நானம் இல்லை. அதனால இனி ரெண்டாவது ஞானஸ்நானம் எப்படி எடுக்கன்னு யோசிக்காதீங்க. முதல் ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் தானா? அது ஞானஸ்நானம் பைபிள் சொல்லும்படி உள்ளது இல்லைன்னா, ஒரு சபை தான் அதுக்கு ஞானஸ்நானம் பேர் கொடுத்துருக்கு, பைபிள் படி அது பேப்டிசம் இல்லைன்னா பரலோகம் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால அப்படிப்பட்டவர்கள் தைரியமா ஞானஸ்நானம் எடுக்கணும் சொல்லுகிறேன். அன்பானவர்களே, தேவ அழைப்பும் அபிஷேகமும் கர்த்தருடைய சபையின் அங்கீகாரம் உள்ள ஊழியக்காரர்களிடத்திலே ஞானஸ்நானம் பெறுங்கள். அடுத்தது எப்படி ஞானஸ்நானம் பெறலாம்? இப்ப சர்ச்சையாக பேசப்படுகிற ஒன்று ரெண்டு முக்கியமானதை மட்டும் சொல்றேன், எல்லாம் விளக்க போனா டைம் இருக்காது. மத்தேயு 28:19 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். இது இயேசு திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தை. நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணுங்க, ஞானஸ்நானம் எடுங்க. இன்னைக்கு சிலர் என்ன சொல்லுவார்கள், இல்ல இல்ல இயேசுவின் நாமத்துல தான் எடுக்கணும், இயேசு மட்டும்தான் நாமம், ப்ராப்பர் நேம், மற்றதெல்லாம் காமன் நேம் ஆகும். பிதான்னா காமன் நேம், ஃபாதர், ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுவது காமன் நேம் ஆகும், அப்படி சொல்லுவாங்க. இல்ல நீங்க பைபிள் நல்லா படிச்சு பாருங்க, இங்கிலீஷ் பைபிள்ல இந்த நேம் ஆஃப் த ஃபாதர், த சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட், த என்ற வார்த்தை வந்தாச்சுலே ஒரு ஆளை தான் குறிக்கும். இந்த நேம் ஆஃப் ஏ ஃபாதர்னா ஏதோ ஒரு தகப்பனுக்கு பேரில் எடுன்னு அர்த்தம், இது அப்படி இல்லை. த ஃபாதர்னா அந்த பிதாவாகிய தேவன் மட்டுமே த ஃபாதர் என்று அழைக்கப்படத்தக்கவர், அது வந்து காமன் நேம்னு சொல்ல முடியாது, அவருடைய ப்ராப்பர் நேம் தான் அது. ஸ்பிரிட் நிறைய இருக்கலாம், அதே வேளையில் என் ஸ்பிரிட்டும் ஹோலியாக தான் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். த ஹோலி ஸ்பிரிட் என்று சொன்னால் அவர் பரிசுத்த ஆவியானவர் தான், அந்த பேர் வேற ஒருத்தருக்கு வராது. ஆனால் அதையும் நீங்கள் காமன் நேம்னு சொல்லிட முடியாது, இட் இஸ் ஆல்சோ எ ப்ராப்பர் நேம். இயேசு சொன்னது கரெக்ட், குமாரர்கள் நிறைய இருக்கலாம், நம்மளும் ஒரு வகையில் தேவனுக்கு குமாரர்களும் குமாரத்திகளும் தான். ஆனால் த சன் அப்படின்னு சொன்னால் அது இயேசுவை மட்டும்தான் குறிக்கும். அதனால் அன்பானவர்களே, தர்க்கங்களுக்கு போகாதபடி இயேசு சொன்னார்ல சொன்ன வார்த்தையின்படி செய்வோம். ஞானஸ்நானம் சிலர் ரொம்ப வாதிடுவார்கள், வீடு வீடா போய் டிராக்டர்லாம் கொடுத்து இந்த மாதிரி காரியத்தில் குழப்பிக்கிட்டே இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை பற்றி அறியாத மக்கள்கிட்ட போய் இயேசுவை பற்றி சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். சபைக்கு வரக்கூடிய ஆட்கள் சபை வாசல்ல நின்று இந்த மாதிரி துருபதேச டிராக்டர்களை கொடுத்து சத்தியத்தை விட்டு குழப்புகிறார்கள், ஒரு வார்த்தையில பிடித்து குழப்ப நிற்கிறார்கள். அப்படியெல்லாம் நீங்க வஞ்சிக்கப்பட்டு போகாம கேர்ஃபுல்லா இருங்க. இங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில்,
அப்போஸ்தலர் 2:38 8:15 19:5 கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப ஏன் அப்படி எடுக்க கூடாது? அடுத்த கேள்வி. இயேசு சொல்லி இருக்கிறார் தெளிவா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எடுங்க. ஆனா பேதுரு பவுல் போன்றவர்கள் அதை சொல்லும் பொழுது, ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லும் பொழுது, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அப்படி சொன்னாங்க. ஏன் அந்த நாமத்தை சொன்னாங்கன்னா, அன்னைக்கு ரெண்டு ஞானஸ்நானம் இருந்துச்சு. யோவான் ஸ்நாபகன் கொடுத்த ஞானஸ்நானம், அப்புறம் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த ஞானஸ்நானம். இந்த ரெண்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு தான், வேறுபடுத்தி காட்டுறதுக்கு தான் கர்த்தரா இயேசுவின் நாமத்தின் ஞானஸ்நானம்னு சொன்னார். இது அப்போஸ்தலர் 19 முதல் 5-6 கரெக்டாக வாஸ்து பார்த்தா நமக்கு தெரியும். அங்கே பவுல் சொல்லுவார், நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றி, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீங்களான்னு கேட்பார். அவங்க முழிப்பாங்க. அப்போ பவுலுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவங்க பரிசுத்தாவின்னா பேரையே கேள்விப்படலையா? உடனே அப்படியே அடுத்த க்வெஸ்சன் கேட்குறாரு, அப்படின்னா நீங்கள் என்ன ஞானஸ்நானம் பெற்றீங்க? அதிலே நமக்கு தெரியுது, அவங்க கிறிஸ்துவுக்குள்ளான இந்த ஞானஸ்நானத்தை பெற்றிருந்தாங்கன்னா பரிசுத்தாவிங்கிற வார்த்தையை அங்கே கேட்டிருப்பாங்க. அந்த நாமத்தை சொல்லி தான் கொடுப்பாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை. அந்த நாமத்தை எங்களுக்கு தெரியான்னு சொன்ன உடனே தான் உடனே பவுல் அடுத்த கேள்வி கேட்டால், என்ன ஞானஸ்நானம் பெற்றாய்? உடனே அவன் சொன்னாங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம். அப்போ அவன் சொன்னான், அது இருக்கட்டும், இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னபடி ஞானஸ்நானம் பெறணும். எனவே டு டிஃப்ரென்ஷியேட், இந்த காலத்தில் தான் இப்படிப்பட்ட துருபதேசங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்தில் இது இல்லை இல்லையா? இப்போ தான் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், பிதாவானவருக்கு பேரும் இயேசு தான், அப்படியெல்லாம் குழப்படி உபதேசங்கள் இருக்குது. திருத்துவம் அல்ல, ஒரு ஆள் தான். அப்போ இந்த உபதேசங்கள் இப்போ வந்ததுனால இப்போ நம்ம ரொம்ப கிளியராக பேச வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம கர்த்தரா இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம்னு சொன்னால் உடனே என்ன நினச்சிருவாங்க? அந்த அவங்க ஒன்லி ஜீசஸ்காரங்க சொல்கிறதுன்னு தப்பாக எடுத்துருவாங்க. அதனால தான் நாம் ரொம்ப கிளியராக சொல்ல வேண்டியிருக்கு. அன்னைக்கு யோவான் ஞானஸ்நானத்துக்கும் கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்நானத்துக்குள்ள வித்தியாசத்தை காட்டுறதுக்கு, இன்னைக்கு பைபிள் படி நாம கொடுக்குற சத்தியத்தின்படியான ஞானஸ்நானத்துக்கும் இப்படி ஒரு உபதேசம் போயிட்டு இருக்கே, தவறான உபதேசம், அவங்க கொடுக்குற ஞானஸ்நானத்துக்கு வித்தியாசத்தை காட்டுறதுக்கு தான் கிளியரா சொல்றோம். ஆகவே இயேசு சொன்ன வார்த்தையின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். அடுத்ததாக என்ன முறை இந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிற முறையை குறித்து நாம பார்க்கணும். என்ன முறை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீத்து 3:5 சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பார்த்தீங்களா, இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோமா? நாம் வந்து நம்முடைய நீதியின் கிரியைகளினால் ரட்சிக்கப்படலை, அவருடைய இரக்கம், சிலுவையில் வெளிப்பட்ட கர்த்தருடைய இரக்கத்தினாலே, அந்த கிருபையினாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது, அதனால் ரட்சிக்கப்படுகிறோம். அவருடைய இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கு, ஒரு புது பிறப்புக்குரிய மறு ஜென்மத்துக்குரிய ஒரு முழுக்கு என்றால் இதைத்தான் காட்டுகிறது ஞானஸ்நானம். அப்புறம் பரிசுத்த ஆவியின் புதிதாக்கப்படுதல், பார்த்தீங்களா. எனவே இந்த இடத்துல அழகாக சொல்லியிருக்கு, மறு ஜென்ம முழுக்கு. இப்போ இந்த முழுகி ஞானஸ்நானமா அல்லது இப்படி தண்ணியை தெளித்து கொடுக்குறாங்களே அந்த ஞானஸ்நானமா, நிறைய பேருக்கு ரொம்ப சந்தேகங்கள். இந்த சந்தேகம் ஒரு காலம் தீராது போன்ற சந்தேகமாக இருக்கு. ஆனால் பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுகிறது. இதை நான் இப்படி 3 நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தில் காணுகின்ற முறை, இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தில் காணுகின்ற முறை என்ன? மார்க் 1:10, அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் கம்மிங் அப் அவுட் ஆஃப் த வாட்டர், கம்மிங் அப் அவுட் ஆஃப் த வாட்டர், தண்ணீருக்கு மேலே தண்ணீருக்கு வெளியே வந்தார். ரொம்ப கிளியர், இயேசு கிறிஸ்து முழுகி ஞானஸ்நானம் பெற்றார். யோவான் சுவிசேஷம் 3:23 சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான்.
ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞான ஸ்நானம் பெற்றார். இஸ்ரவேல் நாட்டில் வனாந்தரங்களில் தண்ணீர் கொஞ்சம் இருக்கிற இடம் போதும்னா அங்கே கொடுத்துருப்பார் யோவான். ஆனால் யோவான் ஸ்நாபனை எங்கே கொடுப்பாரா? ஒன்று பெத்தாபரான் சொல்கிற ஒரு இடத்துல கொடுப்பார். அங்கே தான் இயேசு கிறிஸ்து எடுத்ததாக சொல்லப்படுகிறது. சில வேளை சில சீசன் அந்த இடத்துல யோர்தான் நதியில் தண்ணி குறைவாக போகும்போது இவர் சாலிம் ஊருக்கு சமீபமான ஐயனோன் என்னும் பள்ளத்தாக்கிலே வசனம் சொல்லுது தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியால் அங்கே போய் என்ன பண்ணார்? ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்போ நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது இயேசு பெற்ற ஞானஸ்நானம் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் அது தெளிப்பல்ல, அதுக்கு கொஞ்சம் தண்ணீர் போதும், அது முழுகி ஞானஸ்நானம். அதனால தான் தண்ணீர் மிகுதியாக இருக்கிற இடத்த அவர் என்ன செஞ்சார்? தேடி சென்றார். கந்தாகையின் மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது கூட அவ தண்ணி இருக்கிற இடத்த கண்டவுடனே ரதத்தை நிறுத்தி இறங்கி கொடுத்தாங்க. மற்றபடி வனாந்தரத்தில் யாத்திரை போகிற ஒரு மந்திரி கண்டிப்பாக குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருப்பார் அவருடைய ரதத்தில். அப்போ தெளிக்கிறதுக்கு போதும்னா இந்த தண்ணியை தேட வேண்டிய அவசியம் இல்லை, ரதத்திலே தண்ணி ரெடியாக இருக்கு, தெளிச்சிருக்கலாம். அப்போ இதெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் பொழுது நன்றாக தெரிகிறது இயேசு பெற்ற அந்த ஞானஸ்நானம் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தில் தெளிவாக தெரிகிறது இயேசு பெற்றது மூழ்கி ஞானஸ்நானம். இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும் மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். சரி, அப்புறம் ஞானஸ்நான உபதேசங்களில் காணுகின்ற முறை பைபிளில் ஞானஸ்நானத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. அந்த உபதேசங்களை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதிலே அந்த முறை வந்து தெரியும். கொலோசியர் 2:12 ஞானஸ்நானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் ஞானஸ்நானம் பெறும்பொழுது கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுறீங்க, கிறிஸ்துவோடு உயிர்த்தெழும்புறீங்க. இதை சரியாக காட்டுகிற முறை ஏது? தண்ணீருக்குள்ளே ஒரு மனிதனை ஒரு விசை முழுக்கி திரும்ப அவனை எழுப்புவது, அதுதான் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுகிற செயலுக்கும் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழும்புகிற செயலுக்கும் சரியான பொருத்தமாக இருக்கிறது. அப்போ இந்த உபதேசங்களுக்குள்ளேயும் இந்த முறை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக ரோமர் 6:4-5 ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவின் மரண சாயலிலும் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுகிறோம். அப்போ ஞானஸ்நானத்தில் மரண சாயல் உயிர்த்தெழும் சாயல், அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்தெழுதல், இதெல்லாம் கரெக்டாக காட்டப்படுகிற முறை முழுகி ஞானஸ்நானம் தான், சந்தேகமே இல்லை. அடுத்தது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை பற்றி பார்த்தோம். ஞானஸ்நான உபதேசங்களில் இருக்கிற விஷயத்தில் ரெண்டெண்ணத்தை பார்த்தோம். ஞானஸ்நான திருஷ்டாந்தங்களில் காணும் முறை, பழையற்பாட்டு சம்பவங்களில் 2 புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பாக சொல்லியிருக்கு. அதில் ஒன்று 1 Corinthians 10:2 இருக்கு. அந்த 2 எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் செங்கடலை கடந்ததை புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பா சொல்லியிருக்கு. அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார். செங்கடலுக்குள்ள நடக்கும் பொழுது சமுத்திரம் 2 மதில் போல நிற்குது, மேலே மேகம், முழுசும் உள்ளே முழுகி போகிறார்கள் மோசைக்குள்ளாக. அப்போ இதில் கூட அன்றைக்கு எப்படி மோசைக்குள்ளாக அவங்க மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றாங்களோ அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெறுகிறோம். அதை நம்ம கவனிக்கணும். அடுத்து 1 Peter 3:20-21 அதை வைத்து தானே நான் இதை பேசி கொண்டிருக்கிறேன். நோவாவும் 8 பேழைக்குள்ளிருந்து காக்கப்பட்டது போல அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆதியாம் புஸ்தகம் 7:11-12 பாருங்க. நோவாவுக்கு 600 வருஷம் 2017 அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதவுகளும் திறவுண்டன, 40 இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. இந்த பேழை 40 எப்படி நின்றுச்சு? பூமிக்கடியிலிருந்து ஊற்றுக்கள் புறப்பட்டு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு, வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு 40 இரவும் பகலும் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, எல்லா பக்கமும் தண்ணி, உள்ளே 40 அது முழுகி நின்றது பேழை.
அப்புறம் மழை நின்ற பிறகுதான் அது மிதந்து கொண்டிருந்தது. ஆகவே எல்லாம் ஃபுல் தண்ணிக்குள்ள இருந்தது. அதுதான் சொல்லியிருக்கு, பேழைக்குள்ள எப்படி காக்கப்பட்டாங்களோ அதே போல அதற்கொப்பனையான ஞானஸ்நானம். ஸோ இப்படி நீங்க இயேசுடைய ஞானஸ்நானத்தை பார்த்தாலும் சரிதான், ஞானஸ்நான உபதேசத்துடைய வசனங்களை கூர்ந்து நீங்க படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். ஞானஸ்நானத்தை பற்றி பழைய ஏற்பாட்டிலிருந்து திருஷ்டாந்தங்களாய் கொடுக்கப்பட்ட சம்பவங்களை பார்த்தாலும் தெரியும். நான் ஒரு சிலதை உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன். பைபிளில் உள்ள எல்லாமே இதைத்தான் சொல்லுது. அதனால் கட்டாயம் தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் எடுப்பது தான் சரியான முறை. தெளிப்பு ஞானஸ்நானம் என்பது பைபிள் சொல்லாத முறை. சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் என்பது பைபிள் சொல்லாத முறை. இதை கவனிங்கள். நான் தெளிப்பு ஞானஸ்நானம் தான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பைபிள் சொல்லுகிற ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். நீங்க எடுத்த ஞானஸ்நானம் அல்ல, பைபிள் படி ஞானஸ்நானம் அல்ல. திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன செல்ல நினைக்கிறாங்க நான் ஒருக்கா எடுத்துட்டேன் இல்ல, எப்படி திரும்ப எடுக்கிறது? ஒருக்கா எடுத்தா தானே திரும்ப எடுக்க கூடாது. ஒருக்கா எடுத்தது ஞானஸ்நானம் இல்லையே. நானும் எடுத்தேன். நானும் சின்ன வயசுல என் பெற்றோர் கொண்டு போய் என்னை வந்து இப்படி மாதிரி தெளிச்சு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஆனால் என்னுடைய வாலிபத்தில் நம்ம சத்தியங்களை அறிந்த பொழுது புரிந்து கொண்டேன், அது ஒரு சபையினுடைய ஒரு ஒழுங்கே தவிர பைபிள் சொல்லுகிற ஞானஸ்நானம் அல்ல. அப்போ நான் இதுவரை ஞானஸ்நானம் எடுக்கலை. எடுத்தேன், ஒரே முறை எடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் கிருபையாய் கத்த நிறுத்துகிறார். ஆனால் அப்படி யாராவது சந்தேகப்பட்டீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு தடவை எடுக்கணும், பைபிள் சொல்லுகிறபடி எடுக்கணும். சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்க தேவையில்லை. பைபிள் சொல்லுகிற ஞானஸ்நானம் என்பது சிறு பிள்ளைகளுக்கு சொல்லல, அதை புரிந்து கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகளுக்கு விசுவாசிக்கும் திராணி கிடையாது, மனம் திரும்புகிற திராணி கிடையாது, சீஷராகிற திராணி கிடையாது, உபதேசங்களை எல்லாம் கேட்டு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற திராணி இல்லை. இந்த நாலு விஷயமே இல்லை அவங்களுக்கு. அதனால சிறு பிள்ளைகள்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டார்களோ? அப்படி இல்லை, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட அறிவு ஞானம் வந்த பிறகுதான் அவருடைய உபதேசங்களுக்குள்ள கொண்டு வருவாரே தவிர அதுக்கு முன்னாடி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒன்று அறுத்து போடுகிறவர் அல்ல. அதனால பயந்து போய் பைபிள் சொல்லாத ஒன்றை செய்ய வேண்டாம். இது மற்ற சடங்காச்சாரங்களை செய்யறது போல தானே. ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க நீ மோட்சத்துக்கு போன அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்ற மாதிரி இப்படி ஒன்று வருது. அப்படி நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம். பைபிள் சொல்லுகிற வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். வசனத்துக்கு மிஞ்சின ஒரு காரியத்தை செய்யவே தேவையில்லை. ஆகவே சைல்ட் பேப்டிசம் இஸ் நாட் இன் த பைபிள், ஸ்பிரிங்க்லிங் முறை இட் இஸ் நாட் இன் த பைபிள். இதில் ரொம்ப கிளியரா இது பண்ணுங்க. நான் யாரையும் தட்டி பேச வேண்டியதோ அதுக்கு அந்த நோக்கமோ அப்படியெல்லாம் கிடையாது. பைபிளை தெளிவா பேசணும், பைபிளை மக்கள் எல்லாம் பின்பற்றணும், அதுதான். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஞானஸ்நானம். இனி ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம். இந்த ஞானஸ்நானம் பெறும்பொழுது நமக்குள்ள நம்முடைய உள்ளான ரீதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இது ஜஸ்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்ட் ஆஃப் இமர்சிங் அ மேன். ஒரு 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 மனிதனை சும்மா அப்படி முக்கி விடுகிற ஒரு விஷயம் அல்ல. புரியுதா? சரி, இதுக்கு முன்னாடி ஒரு காரியம் கூட நினைவுக்கு வர்றதுனால சொல்றேன். இந்த ஞானஸ்நானம் முழுகி கொடுக்கறதுல கூட ஆளுக்கு ஒரு முறையில் கொடுக்குறாங்க. சரி, பைபிள் திட்டமாக சொல்லாதனால வந்து நானும் அப்படித்தான் இப்படித்தான் சொல்ல வரல, ஆனால் முழுகி கொடுக்கணும். சில என்ன பண்ணுவாங்க, அந்த ஆளை அப்படியே மல்லாக்க வச்சு அப்படி முழுக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு சொல்லுவான். இது சரியான நல்ல முறை. சிலர் என்ன செய்வாங்க, அந்த ஆள்கிட்ட முதல்ல சொல்லுவாங்க, நான் தலையில் கை வச்சு அமுக்கும் பொழுது நீங்கள் அப்படியே உட்கார்ந்து எழும்பணும் அப்படின்னு சொல்லுவான். அப்படி கொடுப்பார் டைரக்டாக, அப்படி இருக்கிற இடத்துல அப்படியே முட்டு மடக்கி அவங்க அப்படி அவங்களும் கோஆப்ரேட் பண்ணணும், இவங்களும் சொல்லும் பொழுது அப்படி செய்வாங்க. இப்போ பைபிளில் திட்டமாக இப்படித்தான் கொடு அப்படித்தான் கொடுன்னு இல்லாதனால நான் திட்டமாக சொல்லாவிட்டாலும் என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்லுகிறேன். ஞானஸ்நானத்தில் இந்த மல்லாக்க கொடுக்கறது தான் கரெக்டு. அங்கே அந்த மனுஷனுடைய ரோல் ஒன்றும் இல்லை. இவர் பேப்டைஸ் பண்ணுறார், அவரே உட்கார்ந்து எழும்புறதல்ல இவர் பண்ணுறார். இது மிகவும் நல்லது. புரியுதா? இந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கிடணும். ஐ எம் நாட் ரூலிங் தட் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு ரூல் பண்ணலை. ஏன்னா பைபிளில் இல்லாதவன்ட்டு நான் சொல்ல வரல. ஆனால் பைபிளுடைய அந்த
தாற்பயத்தை புரிஞ்சு நான் சொல்றேன். என்னுடைய அபிப்பிராயமாக சொல்லுகிறது, கண்டிப்பாக அந்த ஆழம் மல்லாக்க அப்படி கொடுக்கறது கரெக்டா இருக்கு. அந்த கரெக்டாக அவருடைய தலை முதல் சரி கால் வரைக்கும் முழுகி எழுப்பணும் ஒரே தடவை. ஹல்லேலூயா. சரி, இப்ப நான் சொல்ல வந்தது சொல்றேன், ஞான ஸ்நானத்தில் நமக்குள் நிகழ்வது என்ன, நமக்குள் நிகழ்வது என்ன. முதல்ல இந்த 1 பேதுரு 3:21 படிச்சோம், நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நம்ம ஒரு பேப்டிசம் எடுக்கும்போது இயேசுவோட கையை பிடிச்சி ஒரு உடன்படிக்கை செய்கிறோம், அதுதான் நமக்குள் நடக்கிற சம்பவம். இனி காலமெல்லாம் உம்மோடு வாழ்வேன், நல்லதானாலும் கெட்டதானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எப்பவும் நான் உம்மை விட மாட்டேன், அந்த ஒரு உடன்படிக்கை. ரெண்டாவது யோவான் 3:5, ஜலத்தினால் மறுபடி பிறத்தல். இயேசு சொன்னார், நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடி பிறக்கணும். அதில் ஜலத்தினால் மறுபடி பிறக்கிறது தான் இந்த ஞானஸ்நானம். தீத்து 3:5, மறு ஜென்மம் முழுக்கு. ஒரு புது சிருஷ்டியாக புது ஒரு புதிய ஜென்மம் எடுத்தது மாதிரி ஒரு முழுக்கு, அதுதான் இந்த ஞானஸ்நானம். அப்போ நம்ம முற்றிலும் புதுப்பிக்கப்படுகிறோம். ரோமர் 6:4-5, கிறிஸ்துவின் மரண சாயலோடு இணைக்கப்படுகிறோம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலோடு இணைக்கப்படுகிறோம். அதனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நான் உண்மையாக வசனத்தின்படி ஞானஸ்நானம் பெற்றேன், இயேசுவின் வருகையில் என்னை சேர்ப்பார். கொலோசே 2:12, கிறிஸ்துவுடன் அடக்கம் பண்ணப்படுதல், கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுதல். இதெல்லாம் அதனுடைய உபதேசங்கள், நமக்குள் நிறைவேறுகிற காரியங்கள். கொலோசியர் 3:3-4, நான் ஞானஸ்நானம் பெறும் பொழுது என் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைக்கப்படுகிறது, கிறிஸ்து ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படும். அன்றைக்கு என் ஜீவன் வந்து செக்யூர் பண்ணப்படுகிறது, பாதுகாப்பா கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் வைக்கப்படுகிறது. ஏன்னா உடன்படிக்கை பண்ணியாச்சுல, இந்த உடன்படிக்கையாகிய ஞான ஸ்நானத்தில் என்னுடைய முழு ஜீவனையும் அப்படியே ஆண்டவர் கையில் கொடுத்துட்றேன். அந்த ஜீவன் உலகத்தில் மறிச்சாலும் சரி வாழ்ந்தாலும் சரி, ஒரு நாள் இயேசு உயிரோடு இயேசு ஆகாயத்தில் வரும்பொழுது அவர் என்னை உயிரோடு எழுப்புவார், அல்லது உயிரோடு இருந்தால் என்னை சேர்த்து எடுத்துக்கொள்வார். இப்படி கிறிஸ்துவோடு கூட வெளிப்படுவோம். ரோமர் 6:17-22 சொல்லுது, அவருடைய உபதேச சட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஞானஸ்நானம் என்பது அவருடைய உபதேச சட்டத்தில் ஒன்று, அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் தேவனுக்கு அடிமையாக உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் சொல்லி ஒப்பந்தம் பண்ணுறீங்க உடம்பிடிக்க. அதனால தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவார், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆக இந்த பெரிய பாக்கியங்கள் எல்லாம் நமக்கு இருக்கின்றது. ஆகவே கிறிஸ்துவாகிய பேழைக்குள் நாம் வர வேண்டும், அது ஞானஸ்நானம் தான் அந்த வழி. தேவ கோபத்துக்கு விலக்கி பாதுகாக்கப்படுகிறதை கிறிஸ்துவுக்குள் பாதுகாக்கப்படுகிறதை நோவாவின் பேழை நமக்கு சொன்னது. அதே போல நாம் ஞானஸ்நானத்தின் மூலம் கிறிஸ்துவாகிய பேழைக்குள் பிரவேசிக்கிறோம் என்பதையும் இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. இப்பொழுது நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திலே எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு ஒருவேளை ஒரு டீச்சிங்காக நான் இதை உங்களுக்கு சொன்னேன். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் யாராயிலும் இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒப்பு கொடுங்கள், ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க, தீர்மானம் எடுங்க, நான் இயேசுவோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யணும், நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரொம்ப தெளிவா இன்னைக்கு தீர்மானம் எடுங்கள். சத்தியத்தை அறிவோம், சத்தியத்தின் வழி நடப்போம், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உட்பிரவேசிக்கும்படி வாசல்களை தரவுங்கள் என்று பரலோகம் சொல்லும். ஹல்லேலூயா. இந்த வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானஸ்நானத்துக்காக ஜோமனும், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பெற்றுக்கொள்ளாதவங்களுக்காக ஜோமனும், அநேகர் ஞானஸ்நானம் பெற்று இயேசுவோடு உடன்படிக்க செய்யணும், கர்த்தர் அவளுடைய உள்ளங்களிலே பேச வேண்டும், தேவன் பேச வேண்டும் உள்ளங்களில். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், தேவனே
யார் யார் இந்த அனுபவத்துக்குள்ள இன்னும் வரவில்லையோ அவர்களுக்காக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவருடைய உள்ளங்களிலே கிரியை செய்யுங்க. அவர் உங்களுடைய ஜீவ பாதையிலே நடக்கும்படியாக, சத்தியத்தின் வழியிலே நடக்கும்படியாக, உங்க உபதேச சட்டத்திற்கு அவங்க கீழ்படியும்படியாக, இயேசுவோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யும்படியாக, உங்க மரண சாயலிலும் உயிர்த்தெழுதல் சாயலிலும் இணைக்கப்படுவதற்காக ஆண்டவரே உங்களோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற அனுபவம், உங்களோடு கூட உயிர்த்தெழும்புகிற அனுபவத்தை அவள் அடைவதற்காக, பரிசுத்தமாகுதலை பெறுவதற்காய், நித்திய ஜீவனை அடைவதற்காய், ஆகாயத்தில் இயேசு வெளிப்படும் பொழுது இயேசுவோடு நிற்பதற்காய், இந்த ஞானஸ்நானத்துக்குள்ளே வருவதற்கு உள்ளங்களில் கிரியை செய்வீராக. தங்கள் ஆத்மாக்களுக்காக, தங்கள் ஆத்மாக்களுக்காக நல்ல தீர்மானம் எடுக்க தேவன் வழி நடத்துவீராக. ஓ ஹல்லேலூயா! மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இப்படி கேட்டீங்களே இயேசுவே, இந்த மக்கள் ஒவ்வொருவருக்குள்ளே தங்கள் ஆத்மாவை குறித்த விலையை உணரும் கிருபையை கொண்டு போயிராக ராஜா. என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய ஜீவனை இயேசுவோடு கூட பிதாவுக்குள் நான் மறைத்து வைக்கணும். அப்போதான் அது இயேசு வெளிப்படும் பொழுது இயேசுவோடு வெளிப்பட முடியும். இந்த நல்ல உணர்வுகளை, வசனங்களின்படியான கிரியைகளை ஒவ்வொரு உள்ளங்களில் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஞானஸ்நானத்தை பற்றி இன்னும் யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கும் என்றால், அப்பா பரிசுத்த ஆவியானவரே, உங்களை போல ஒரு நல்ல போதகரை பார்க்கவே முடியாதப்பா, எங்களால் இவ்வளவுதான் சொல்ல முடியுதப்பா. நீங்க உள்ளங்களுக்குள்ள தெளிவாக்குங்க, தெளிவாக்குங்க, சந்தேகங்களை தெளிவாக்குங்க, கேள்விகளுக்கு பதில் கொடுங்க ராஜா, உறுதிப்படுத்துங்கப்பா. சத்தியத்தை மக்கள் தெளிவாய் புரிந்து அதன் வழி நடக்க உதவி செய். இடரல்களும் தடைகளும் உண்டாகாதபடி உள்ளங்களிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, அதற்குரிய ஆயத்தங்களை தரும்படியாகவும் ஜெபிக்கிறோம். மனம் திரும்புகிற அனுபவம், ஆழமாய் விசுவாசிக்கிற, உறுதியாய் விசுவாசிக்கிற அனுபவம், சீஷராகின்ற அனுபவம், சந்தோஷமாய் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவேன் என்ற அனுபவம், இந்த நான்கு அனுபவங்களும் ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டும் அப்பா. ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா! ஞானஸ்நானம் பெற்றவர்களும் இந்த நாலு அனுபவங்களை இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாய் தொடர்ந்து சீஷராய் வாழும்படி, தொடர்ந்து உபதேசங்களை கை கொண்டு கீழ்ப்படியும்படி, தொடர்ந்து விசுவாசத்தில் உறுதிப்பட்டு வளரும்படி உதவி செய்யப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஜெபத்தை கேட்கிறவரே, இந்த வேளையில் அநேகருக்குள் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஞானஸ்நானத்தை பற்றின தவறான உபதேசங்கள் நிறைய நடமாடுகிறதப்பா. ஒரு வார்த்தை எடுத்து குழப்புறாங்க, ஒரு சென்டென்ஸ் எடுத்து குழப்புறாங்க, ஒரு பேரை வச்சு குழப்புறாங்க, ஒரு முறைய வச்சு குழப்புறாங்க. எங்கெங்கே குழப்ப முடியுமோ எல்லா இடங்களிலும் குழப்பம். ஆனால் இந்த குழப்பம் நிறைந்த உலகத்திலே உங்க ஞானத்தை எங்க உள்ளத்துல நீங்க வெளிப்படுத்தும் போது எங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அப்படியே ஒவ்வொருவருக்கும் செய்யுங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் செய்யுங்கப்பா. யாராகிலும் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு வேற்று உபதேசத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், அவருடைய உள்ளத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அல்லவோ இந்த வேதத்தை ஆக்கியோன், நீர் தெளிவாய் அவர்களுக்கு சொல்லித்தார். ஞானஸ்நானத்தின் பெயரை வைத்து குழப்பிக் கொண்டிராதபடி ஆமென். அந்த முறையிலே தெளிவாய், இதுதான் முறை என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டு சரியான அனுபவத்திலே வர உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அடியானை போல சிறு வயதிலே ஒரு சிறு பிள்ளை ஞானஸ்நானம், குழந்தை ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம் என்று இருக்கிறவள் உண்டு தகப்பனே. அவளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தெளிப்பு ஞானஸ்நானம் மட்டும் பெற்றவர்கள், ஆனால் பைபிளில் உள்ள முறையின்படி அது இல்லையப்பா, அவர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவை தாங்கப்பா. வசனத்தின்படி தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்கிற ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷனை தரும்படியாய் செபிக்கிறோம்.
ஒருவேளை நாங்கள் சில காரியங்களை பகிர்ந்து கொண்டோம் வசனத்தின் மூலம், இவைகளில் டச் பண்ணப்படாத இன்னொரு சந்தேகம் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு கிருபையாய் வசனத்தை வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. எல்லா இடர்களும் எல்லா சந்தேகங்களும் அவிசுவாசங்களும் மாறி சத்தியம் எதுவோ அது மக்களுக்குள் வெளிப்படட்டும். சத்தியத்தை அறிய முடியாத அந்த கனநித்திரையின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை எடுத்து போடுவீராக. வேதத்தின் சத்தியத்தை அறியும்படி கிருபை செய்ய. ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரை நினைத்து ஜெபிக்கிறோம். எல்லாருக்குள்ளே தேவன் இன்றைக்கு ஒரு கிரியை செய்து விட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேகர் இந்த சத்தியத்தை அறியாததுனால எடுக்கல, அவங்களுக்கும் இந்த சத்தியம் அறியப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். என் தேவன் வல்லமையாய் கிரியை செய்யும் அப்பா. இப்பொழுது ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த அனுபவங்களை பெற்றோமோ கடைசி வரை அந்த அனுபவங்களை காத்துக்கொள்ளணும். அந்த அனுபவங்களை குறையாமல் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. விசுவாசத்துல வளர, சீஷத்துவத்துல வளர, உபதேசம் கை கொள்வதிலே சந்தோஷமாய் உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதிலே கீழ்ப்படிந்து நடப்பதிலே நாங்கள் வளர பெருக உதவி செய்யுங்க. பாவ மன்னிப்பாய மீட்பை பெற்று மனம் திரும்பின நாங்கள் திரும்ப பின்மாற்றத்துக்குள்ள போய்விடாதபடி, திரும்ப பாவம் குடியேறி விடாதபடி அப்பா காத்து நடத்துங்கப்பா. உங்களோடு உடன்படிக்கை செய்த நாங்கள் உடன்படிக்கைக்கு ஒரு இடையூறை நாங்கள் உண்டாக்கி விடக்கூடாதப்பா. உடன்படிக்கையின் துரோகிகளாக நாங்கள் ஆகிவிடக்கூடாதப்பா. உலகத்தை நேசிக்க போயிடக்கூடாதப்பா. இயேசு விட்டு அந்நிய தெய்வங்களுக்கு நேரா போயிடக்கூடாதப்பா. லௌகிகத்தை வாஞ்சித்து போயிடக்கூடாதப்பா. ஓ ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. நிச்சயமாய் அநேகருக்குள் இந்த நாளிலே ஒரு கிரியை கத்த செய்ய வேண்டும். அநேகருக்குள் ஒரு தெளிவை தரணும். நல்ல தீர்மானங்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உங்க நல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தர் பொறுப்படும், கத்தர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே. ஹலலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன். நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டே. எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி இயேசுன்னை மீட்டாரே. எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி இயேசுன்னை மீட்டாரே. என் நாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். என் நாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினான். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினான். நான் ஜலத்தினால் நல் ஆவியினால் நான் மறுபடியும் பிறந்தேன். நான் ஜலத்தினால் நல் ஆவியினால் நான் மறுபடியும் பிறந்தேன். தேவனின் ராஜ்யம் சேர்வதற்காக தேடிக்கொண்டேன் பாக்கியம். தேவனின் ராஜ்யம் சேர்வதற்காக தேடிக்கொண்டேன் பாக்கியம். என் நாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். என் நாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினா. மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த மறுபிறப்பின் அனுபவத்தில் வருவோம். மறுஜென்மம் முழுக்காகிய ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வோம். ஜலத்தினால் மறுபடி பிறக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே எப்படி நோவாவும் குடும்பமும் பேழைக்குள் இருந்து தேவ கோபத்துக்கு தப்பிக்கொண்டாங்களோ,
எப்படி பஸ்கா ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்து சங்கார தூதனுடைய அந்த அழிப்புக்கு சங்காரத்துக்கு தப்பி கொண்டாங்களோ, எப்படி அந்த சிவப்பு நூல் கயிறு கட்டப்பட்ட ராகாபுடைய வீட்டுக்குள்ள இருந்து எரிகோ மக்களோடு அவங்க அழிந்து போகாம காப்பாற்றப்பட்டாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்ற பிள்ளைகள் எல்லாரும் காப்பாற்றப்படணும். ஹல்லேலூயா. இன்று இருக்கிற உபத்திரவங்கள் பூச்சக்கரம் அங்கும் பூமியில் குடியிருக்கிற அனைவர் மேலும் வந்திருக்கிற சோதனை காலத்திற்கு உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே, ஹல்லேலூயா. எல்லாரும் அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்மை உத்தமமாய் பின்பற்றுகிற பிள்ளைகள் அவள் ஒவ்வொருவரும் இந்த தேவ கோபத்திலே இந்த கொள்ளை நோயிலே அழிந்து போகவே கூடாதப்பா. நீ ஒளித்திரு என்று சொன்னீரே, அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஒளித்திரு சொன்னீரே, விடியற்காலம் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வராதிருப்பாயாக சொன்னீரே, அந்த வீட்டுக்குள்ளே இருங்கள் என்று வேவுகாரரால் சொல்லப்பட்டதே, இதையெல்லாம் நினைக்கிறோம். இந்த நோவாவை உள்ளே விட்டு கதவை பூட்டிக்கா என்று நீங்க சொல்லாம நீங்களே கதவை பூட்டிட்டீங்களே, எவ்வளவு பெரிய பாதுகாவல் உறுதியாக அடைத்து உள்ளே வைத்து பாதுகாத்தீங்க. அதே போல நாங்களும் இன்றைக்கு விவேகி ஆபத்தை கண்டு விலகி கொள்ளுகிறான், பேதை நெடுக சென்று தண்டிக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி இன்னைக்கு பேதைகளாக சும்மா எங்கேயோ போய் அதுலயோ மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நல்ல விவேகத்தோடு வாழ உதவி செய்யுங்கப்பா. எல்லாருக்கும் கிருபை கொடுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்த நகரத்தை காவாராயில் காவலால விழித்திருக்கிறது விருதா, அது எங்களுக்கு நன்றாய் தெரியும். ஆனால் அதற்காக நாங்கள் ஏனோதானம் என்று வாழக்கூடாதல்லவா? எங்களுக்கு நீர் சொல்லி தந்திருக்கிறீர் அல்லவா? அந்த ஞானத்தை தேவ பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. கர்த்தர் என்னை பாதுகாப்பா, ஒரு சேதம் அணுகாமல் என்னை பாதுகாப்பா. ஆனா அதற்காக நான் பேதையை போல நெடுக போய் தண்டிக்கப்படக்கூடாது. விவேகி ஆபத்தை கண்டு விலகி கொள்ளுகிறான். இந்த ஞானத்தை எல்லாருக்கும் தாங்க என்று கெஞ்சுகிறோம். எவ்வளவோ சொன்னாலும் சிலர் கீழ்ப்படி இல்லப்பா. போலீஸ கண்டா மட்டும் மாஸ்க் போடுறவர்கள் இருக்கிறார்கள், மற்றபடி இஷ்டத்துக்கு போறார்கள். இந்த நிலைமைகள் மாறணுமே, சனங்களுக்குள்ளே பொறுப்புணர்ச்சி வரணுமே. ஓ ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு இடர்கள் உண்டாக கூடாது என்கிற எண்ணம் வரணுமே அப்பா. ரோடெல்லாம் எச்சில் துப்புற ஆட்கள் எல்லாம் திருந்துட்டப்பா, பார்க்கவே சங்கடமா இருக்கு. இப்படி ஒரு நிலைமை வந்த பிறகும் நல்ல மாற்றங்கள் வரலையப்பா. இயேசுவே, கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். குடியினால் அழிகிற மக்களை நினைத்து ஜெபிக்கிறோம். குடித்து குடித்து குடும்பத்தையே அழித்தாயிற்று. இந்த 40 நாட்கள் குடிக்காம இருந்து குடிக்காம இருக்கிற நாட்களுடைய சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னும் திரும்பவும் அதுல போய் விழுறாங்களே. அப்பா காப்பாற்றும், காப்பாற்றும். ஞானத்தை கொடும், விவேகத்தை கொடும். அரசாங்கம் நடத்துறவர்களுக்கும் அந்த ஞானத்தை விவேகத்தை தயவாய் கொடுங்கப்பா. தகப்பனே, குடும்பங்களை குறித்த ஒரு மனிதநேயம் வரட்டும் அப்பா உள்ளங்கள்ல. பொருளாதாரம் மட்டுமல்லவே, அதை விட வாழ்க்கை முக்கியம் அல்லவா? அந்த எண்ணங்களை தாரும், அந்த எண்ணங்களை தாரும். அவர்களாகவே தீர்மானம் எடுத்து என்ன வந்தாலும் பரவாயில்ல, அதை மூட போறோம்னு சொல்லி மூடட்டோம்ப்பா. ஆண்டவர் கிரியை செய்யணும். தேவ கோபத்துக்கு விலக்கி எல்லாரும் பாதுகாக்கப்பட கிருப செய்யுங்க, கிருப செய்யுங்க, கிருப செய்யுங்க. ஆண்டவரே கிருப செய்யுங்க. இந்த கொள்ளை நோய்க்கு விலக்கி பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக ஜெபிப்போம். ஆமென். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கொஞ்ச நாட்களாக இல்லாதது திரும்ப எண்ணிக்கை பெருக ஆரம்பித்து விட்டது. வெளியூர்ல இருந்து வருகிறவர்கள் சிலருக்கு அது இருக்கிறது சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இறங்கணும், அவர்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும். யார் யாருக்குள்ள இந்த நோய் இருக்கிறதோ இயேசுவே ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்கப்பா. அது நிமித்தமாக சில பகுதிகள் அடைக்கப்பட்டனப்பா. அதுக்குள் வாழுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நபர்களுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவள் ஒருவரையும் இந்த நோய் தொடாதிருப்பதாக அப்பா. பரவக்கூடாதப்பா, இது பரவக்கூடாதப்பா.
கத்தர் கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. வெட்டுண்ணைமடம் பகுதிக்காக ஸ்தோத்திரம். ராமன்புதூர் பகுதிக்காக ஸ்தோத்திரம். தெற்கு தாமரைக்குளம் பகுதிக்காக ஸ்தோத்திரம். கல்லுக்கூட்டம் பகுதிக்காக ஸ்தோத்திரம். இன்னும் சில இடங்களை சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு இடங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பு தகப்பன் இரக்கம் செய்ய வேண்டும். யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாக, சீக்கிரமாய் சுகமாகி வீடு திரும்பணும். இன்னும் வெளியூர்ல இருந்து வந்தவர்கள் சிலர் அரசாங்கத்துக்கு தங்களை காண்பிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நோய் இல்லாமல் காத்துக்கொள்ளுங்க, 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 கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க. இந்த நோய காரணம் கொண்டு பரவாதபடி தடுத்து நிறுத்துங்க. ஓ ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. இந்த பகுதிகளிலே அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கொஞ்சம் தளர்வுகள் வந்தது என்று சந்தோஷப்பட்ட வேளையிலே இந்த சில ஏரியாக்கள் அப்படியே ஃபுல் லாக்டவுன்ல போயிட்டாங்களே அப்பா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபையா இறங்குங்கப்பா. எப்படி ஆயிலும் இந்த நோய் மாத்திரம் ஒருவரையும் தொடாதபடி எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. அவர்களுக்கும் ஆகாரங்கள் மற்றும் அத்தியாவசிய காரியங்கள் கரெக்டாக கிடைப்பதற்கு உதவி செய்யுங்க. அந்த பணிகளில் இருக்கிறவர்கள் சிறப்பாய் அந்த பணிகளை ஆற்ற உதவி செய்யுங்கப்பா. அவர்களையும் பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. குமரி மாவட்ட நிர்வாகத்தின் மேல் ஆண்டவருடைய கிருபையின் கரம் அமரணுமே. மாவட்ட ஆட்சியரை பலப்படுத்தோ, மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பலப்படுத்தோ, அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தோ. ஒரு மனதோடு நின்று பணி செய்ய உதவி செய்யும். ஆண்டவரே, நல்ல தீர்மானங்களை எடுத்து பணி செய்ய உதவி செய்யும். தமிழ்நாட்டுக்கு ஆண்டவர் இறங்கும். ஆண்டவரே, இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. சென்னை பட்டணத்துக்கு இறங்கும். அதெல்லாம் அந்த எண்ணிக்கை குறையட்டும், குறையட்டும், மாறட்டும். என் தகப்பன் ஒரு கிருபை செய்யுங்கப்பா. ஏறிக்கொண்டே போக வேண்டாம் ராஜா, மாறி போகட்டும். ஆண்டவரே, தமிழக முதல்வரை பலப்படுத்தும், மந்திரிமாரை பலப்படுத்தும். நல்ல உமது ஞான ஆலோசனைகளை கொடுங்கப்பா. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எதிர்கட்சிகள், சகல எல்லா கட்சிகள், அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலே கைகோர்த்து நின்று ஒரு மனமாய் செயல்பட உதவி செய்யணுமே அப்பா. இந்த நல்ல பண்பு எங்கள் தமிழ்நாட்டில் வரணுமே, தமிழ்நாட்டு அரசியல்ல வரணுமே. எமர்ஜென்சி காலத்தில் அரசாங்கமும் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து நிற்கக்கூடிய அளவிலே அரசாங்கம் அந்த வாசலை திறக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வாய்ப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் பொறுப்போடு செயல்பட கிருபை செய்யணுமே நாதா, கிருபை செய்யணுமே நாதா. ஓ ஹல்லேலூயா. இந்தியாவுக்காய் ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதிலும் ஆண்டவர் கிரியை செய்யுங்க. மகாராஷ்டிரம், குஜராத், மத்திய பிரதேஷ், ஆந்திரா, ஒவ்வொரு பகுதிக்கும் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, தேசம் முழுவதிலும் கொள்ளை நோய் மாறும்படி ஜெபிக்கிறோம். பிரதம மந்திரி, உள்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட எல்லா மந்திரிகளுக்காய் ஸ்தோத்திரம், அதிகாரிகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, உமது கரம் அவளை சரியாய் நடத்த வேண்டுமேப்பா. நல்ல தீர்மானங்கள் எடுக்க வழி நடத்தணுமே கர்த்தாவே. இந்த தீமை அகன்று போகத்தக்கதாக நாட்டை எப்படி நடத்தணும், பொருளாதாரத்தை எப்படி கைகரியம் செய்யணும், மக்களுக்கு என்னென்ன உதவிகள் வழங்கணும் என்ற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கிரியை செய்யுங்க. மத்தியிலும் ஆளுகிற அரசாங்கம் மற்ற கட்சிகளையும் ஒன்று சேர்த்து எமர்ஜென்சி டைம்ல கட்சிகளை மறந்து ஒன்றாய் நிற்கக்கூடிய நற்பண்புகளை தாரும் தகப்பனே, தாரும் தகப்பனே. அப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் தேசத்திலே வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வல்லமையாக கிரியை செய்யுங்க, வல்லமையாக கிரியை செய்யுங்க. நோவாவின் பேழைக்குள்ளே நோவா குடும்பத்தை வைத்துக் கொண்டு பூமியிலே பயங்கரமான உபத்திரம் அழிவு வந்தது. அதே போல எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறீர். மீட்கப்பட்ட பிள்ளைகளை உம்மோடு சேர்த்துக் கொள்ள வருகிறீர். அதுக்கு பிறகு இந்த உலகத்திலே அந்திகிறிஸ்துவின் பயங்கர ஆட்சி, பயங்கர உபத்திரவம், அந்த இயேசுவின் வருகையில் நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து கேட்போம். ஆண்டவரே, அது ரொம்ப முக்கியம் அப்பா, அதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்பா. வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், வருகையில் இயேசுவோடு நான் சேர்க்கப்படணும், என் குடும்பம் சேர்க்கப்படணும், என் அன்புக்குரியவள் சேர்க்கப்படணும், என் சபை விசுவாசிகள் சேர்க்கப்படணும், ஸ்தாபனத்துள்ள எல்லா ஊழியக்கார விசுவாசிகள்,
ஓ ஆவிக்குரிய வட்டாரங்களில் உள்ள எல்லா மக்கள் அனைத்து கிறிஸ்தவ மக்கள் அதோடு கூட இதுவரைக்கும் இந்த அனுபவத்துக்குள்ள வராத பிற மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இதன் நடுவிலே தேவனுடைய ஒரு பெரிய தெரிந்து கொள்ள கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் சிலர் பாரம்பரியத்துக்குள்ள இருக்கிறாங்க, சிலர் பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க, சிலர் வேற்று மதங்களுக்குள்ளும் இருக்கிறார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களை கிறிஸ்து உமக்குள் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை இன்னும் பக்குவப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றும் ஐயா. இந்த நாட்களிலே தேவனுடைய கிரியை பலமாக வெளிப்படணுமே, தேவனுடைய கிரியை பலமாக வெளிப்படணுமே. பயங்கர கொள்ளை நோய் இதோடு சீக்கிரமாய் மாறும்படி கெஞ்சுகிறோம். அதற்குள்ளாக தேவன் செய்ய வேண்டிய சீர்திருத்த கிரியைகள் எல்லாருக்குள்ளும் வெளிப்பட்டு இனி திரும்ப ஒரு நல்ல நிலை வரணும். திரும்பவும் இந்த தீமை வரக்கூடாது, திரும்ப ஒரு தேவ கோபத்துக்குள்ள ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்யுங்கப்பா. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் விண்ணப்பங்களை கேளுங்க, எங்கள் உள்ளத்தின் ஆழங்களை பாருங்க. ஆண்டவர் மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். வெளிநாடுகள்ல இருந்தும் வெளி ஊர்கள்ல இருந்தும் சொந்த ஊருக்கு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பயணங்களில் கூட இருங்க. இந்த நோய் தொற்று அவர்கள் ஒருவரையும் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே பாதுகாத்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இணைப்பிலே இருந்து ஜெபிக்கிற எல்லா கத்தோடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். குடும்பங்களை ஆசீர்வதியும். அவருடைய பொருளாதாரம், அவருடைய எதிர்காலம் எல்லாம் பொறுப்படுக்கும்படி ஜெபிக்கிறோம். சரீரங்களிலே பரிபூர்ணமான சுகம் தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இத்தலைமுறையில் இந்த உலகத்தில் வாழுகிற மனுக்குலம் முழுவதோடும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். நன்றாக ஜெபியுங்கள். தேவனுடைய பாதுகாவல் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக, ஆமேன்.